Chennai 365, an effort by SKS in association with social, sports, and cultural bodies to do good to a vibrant Chennai. எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக சொல்லினேன் ரொம்ப அழகா எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி இளைஞர்களிடையே ஒரு மாதிரி முன்மாதிரியாக திகழ்பவரா இருக்கிற மா இளைஞர்கள் வந்து என்ன செய்வா எப்பொழுது கையில என்ன வச்சுனா எங்க போறான் எங்க வரான் எதுவும் நமக்கு தெரியாது அப்படி ஒரு மாதிரி இளைஞர்களிடையே இவர் முன்மாதிரி இளைஞராக திகழ்பவர் தமது கவனக கதி மூலம் தமிழ் கூறும் நல்லுலகின் கவனத்தை ஈர்த்து வருவார் எனக்கெல்லாம் ஒரே சமயத்தை ரெண்டே செய்ய முடியல வயசாயிடுச்சு வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருக்க ஒரு ரூமுக்கு போயிட்டு எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க எதுக்காக வந்தோம்னு மறந்து போகுது அந்த அனுபவம் வந்திருக்கா உங்களுக்கு ஒரு சாமான எடுக்க போறோம் என்ன எடுக்க வந்தோம் நின்று நின்று பார்த்து பழையபடி நாங்க சமையல் அறைக்கு போயிடும் அங்க போனது ஞாபகம் வந்துடும் என்ன எடுக்க வந்தோம் ஞாபகம் வந்துடும் அப்படி முப்பத்தெட்டு தானே உங்களுக்கு முப்பத்தெட்டு இப்ப ஞாபகம் வருது என்ன பண்ண சொல்றேன் அதனால அப்படி ஒரு நினைவு ஆற்றல் குறைந்து வருகின்ற இந்த காலத்துல அவர் எத்தனை செய்யறாருன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட நூறு சேர்ந்தாதான் சதாவதானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அவர் இதுவரை தொண்ணூறு

இவருக்கு இடையராமல் ஊக்கம் தருவதில் கலை செழியனின் தந்தையாக்கு பெரும் பங்கு தற்போது தொடர் இலக்கணப் பொழிவும் இந்திய அரசமைப்பு சட்டம் குறித்த தொடர் பொழிவும் நிகழ்த்தி வருகின்றார் இவரது நினைவாற்றலில் மனப்புரட்சி என்னும் நூலுக்கு தமிழக அரசின் தமிழ் இலக்கிய சங்க பலகை குரல் பீட பரிசு இவருடைய நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவரை பாராட்டி சென்னை கம்பன் கழகம் மாணவர்களுக்காக எஸ் பி தியாகராஜன் திருமதி வள்ளியம்மை நிறுவியுள்ள கம்பன் அடிப்படி சா கணேசனார் விருதினை வழங்கி நாம் சிறப்பித்தோம் சேலம் ஓம் முருகா கலை இப்பொழுது சேலம் முருகா கலை அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வராக பணியாற்றி வருகின்றார் இளம் அறிஞர் மத்திய அரசின் குடியரசுத் தலைவர் சென்றாண்டு பெற்றவர் இவர் துணைவியார் சிவகாமி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி குழந்தை நல மருத்துவ உதவி பேராசிரியராக உள்ளார் இவ்வளவு செய்திகள் இருக்கின்றன நூற்றி இருபது மாதங்கள் பத்து ஆண்டுகள் என்னது இலக்கணத்தொடரா அட்டே அப்பா சைல நீங்க எதுக்குங்கிறது இவரது இலக்கணப் பொழிவுகள் நூற்றி இருபது மாதங்கள் பத்து ஆண்டுகளாக இலக்கணப் பொழிவு இலக்கணனாவே நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய அந்த அஞ்சு மார்க் அப்படியே விட்டுருவாங்க பண்புத்தொகை அன்மொழி தொகையெல்லாம் படிக்கணும்னு இவர் அதையே ஒரு இனிப்பு சாப்பிடுவது போல நூற்றி இருபது மாதங்கள் சொல்லி கொண்டு வருகிறார் என்றால் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியரை பொறுத்துதான் ஒரு பாடத்தில் நமக்கு விருப்பம் வெறுப்பும் அமைகின்றன அந்த வகையில் எங்களுடைய கலைச்செழியன் விரைவில் நூறு சதாவதான நிகழ்வை நம்முடைய அமைப்பில் இலக்கிய வீதியின் மூலமாக நிகழ்த்த வேண்டும் என்று அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி நிகழ்வை நாம் தொடங்குகிறோம் முதலில் சிற்றுரை கலை செழியன் அவர்கள் மந்தரை கைகை பதினைந்து மணித்துளிகள் மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும் அவையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பெருமக்களே சிற்றுறை பதினைந்து மணித்துளிகள் அருமையான உரையாடல் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த தலைப்புகளை தேர்ந்தெடுப்பதில் யார் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தது என்று தெரியவில்லை நாங்கள் எல்லாம் க கம்பராமாயணத்தில் எத்தனையோ தலைப்புகளை கேட்டு கேட்டு கேட்டும் இன்னும் கூடிய புதிய தலைப்புகளை உருவாக்கி கொண்டு வருவதில் இது ஒரு முன்மாதிரியான தலைப்பு உரையாடல் மந்தரையும் கைகையையும் உரையாடிய பகுதியைத்தான் அடுத்த ஒரு பதினைந்து மணித்துளிகளுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அவர்களுடைய உரையாடலை பகிர்ந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது அந்த உரையாடல் அனைத்துமே உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான் நல்லபடியாக கைகை இருக்கிறாள் கூனி வருகிறார் பேசுகிறார் மனத்தை மாற்றுகிறார் இரண்டு செய்திகள் நடைபெறுகின்றன ஒன்று பரதன் ஆட்சியை ஏறுகிறான் இன்னொன்று ராமன் காடு செல்கிறான் இவ்வளவுதானே இதில் பேசுவதற்கு என்ன இருக்கிறது அல்லது சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது என்றுதான் நானும் புரட்டினேன் அந்த செய்யுள்களை வரிசையாக படித்து கொண்டு வருகின்ற பொழுது கம்பன்னுடைய உளவியல் நுட்பத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த பகுதி மிக அருமையான பகுதியாக திகழ்கிறது என்பதுதான் உண்மை அப்படி என்ன உளவியலை அங்கு அவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால் கையேயை போன்ற ஒரு உறுதிமிக்க பெண்மணியை ஒரு தெளிவு படைத்த பெண்மணியை நாம் பார்ப்பது அரிது அப்படி உறுதியும் தெளிவும் படைத்த பெண்மணியே எப்படி மாறுகிறாள் என்கின்ற ஒரு உளவியல் கோர்வையாக அவர் பதிவு செய்திருப்பதை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது அதைத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்று சொல்வது போல கைகேயிடம் கூனி முதலில் வெற்றி பெறுகிறாளா தோற்று போகிறாளா என்றால் எடுத்த இடப்பிலே அவள் தோற்றுதான் போகிறார் ஆனாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்கிறார்கள் அல்லவா அது அந்த தோல்வியை அவர் பொருட்படுத்தவே இல்லை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறார் அவள் தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணையையுமே கம்பர் பதிவு செய்து வருகிறார் அதை நான் கொஞ்சம் தலைகீழ் வரிசையில் சொல்லிக் கொண்டு போகிறேன் வரிசையா சொல்லிக்கொண்டே வருவதில் கடைசியாக அவள் சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னவென்றால் அப்பா என்னை பற்றி பேசுகின்ற பொழுது என் அப்பாவை பற்றி அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லவா அப்போ இந்த எப்போதுமே பிள்ளைகளுக்கு அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவிடம் மிகுந்த ஒரு பற்றுதல் இருக்கும் அவர் கடைசியாக கூணி சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் உன் தந்தைக்கு வான் பகை பல உளது அப்படி அந்த பகைக்கு வருகின்ற பொழுது துணையாக யார் இருந்தது தயரதன் இருந்தார் ஆனால் இப்போ ராமன் பதவியேற்று விட்டால் சீதையினுடைய அப்பாவுக்கும் கைகையினுடைய அப்பாவுக்குமே பகை இருந்திருப்பதாக நமக்கு தெரிகிறது அப்போ தைரதனுடைய நம்பிக்கையில் சீதையினுடைய தந்தையுமே போர் தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் கூனி அடுக்குகிறார் இந்த அப்பாவினுடைய மீது இருக்கக்கூடிய பாசத்தினால்தான் கைகேயி தன்னுடைய மனத்தை மாற்றி இருப்பாளா ஒரு வினா உண்மையில என்னுடைய இந்த வினாவின் அடிப்படையில் தான் இந்த சிற்றுரையை அமைய இருக்கிறது என்றால் எனக்கு என்னமோ அப்பாவுக்காக மனத்தை மாற்றி கொண்டது போல் தெரியவில்லை ஏனென்றால் தயரதனுக்கே போர்க்களத்தில் துணை நின்ற பெண்மணி நம்முடைய கைகேயை எப்படி ஒரு தெளிவும் உறுதியும் மிக்க பெண்மணி என்று நான் சொன்னேனோ அதுபோல வீரமும் படைத்தவள் கைகே ஆக அப்பா தோற்றுவாரு அப்பாவை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவார்கள் என்ற ஒரு அச்சுறுத்தலுக்கு கைகை பணிந்திருப்பாளா என்பது ஐயமாகத்தான் இருக்கிறது சரி வேற எதற்காக இருக்கும் நமக்கு சிலப்பதிகாரத்திலே ஒரு குறிப்பு உண்டு கோவலன் திரும்பி வருகின்ற பொழுது கண்ணகி ஒரு குறிப்பை பலவற்றை பதிவு செய்து கொண்டு வருவாள் அதுல ஒரு குறிப்பு என்னவென்றால் என்னிடம் இங்க வீட்டுக்கு வருபவர்களுக்கெல்லாம் உதவி புரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே என்பது ஒரு குறிப்பு அந்த குறிப்பை தொட்டு பார்க்கிறார் கூனி அவர்கள் என்ன சொல்லுகிறார் கையி கையை கோசலை மட்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிட்டால் உன்னுடைய அன்றாட செலவுகளுக்கே அவளை நம்பித்தான் இருக்க வேண்டும் உன்னிடம் வருபவர்களுக்கு வறுமையால் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டு வருபவர்களுக்கு நீ உதவு வேண்டும் என்றாலும் கூட அவளுடைய உதவியைத்தான் நீ எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கான அருமையான பாடல் ஒன்று தூண்டும் இன்னலும் வறுமையும் தொடர் தர துயரால் ஈண்டு வந்து உனை இறந்தவர்க்கு இருநிதி அவளை வேண்டி ஈதியோ நீ கொடுக்கணும்னா கூட அவளை கேட்டு கேட்டு தான் கொடுப்பியா இல்ல கொடுக்க முடியவில்லையே என்று வெகுழுதியோ அல்லது விம்மல் நோயால் மாண்டு போதியோ மருத்தியோ எங்கனம் வாழ்தி அப்ப உன்னுடைய இரக்க குணத்தில் கை வைக்கிறாள் அதற்கு பணிந்திருப்பாளா கைகேயி என்றால் என்னுடைய மனம் அதற்கும் இடம் தரவில்லை ஏன்னா அவள் யார் எங்க பிறந்தா அது கூனியே பதிவு செய்கிறார்களே அரசர் இல்லத்தில் பிறந்தவள் அரசர் இல்லத்தில் வளர்ந்தவள் அரசர் இல்லத்தில் புகுந்தவள் அவள் போய் இந்த ஒரு பணத்திற்காக தன்னுடைய மாற்றி இருப்பாளா அவள் இந்த வீடுலன்னா எத்தனையோ இடம் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா அப்ப எதற்காக அவள் மனத்தை மாற்றியிருப்பாள் என்ற ஒரு வினா இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அடுத்ததாக எப்போதுமே பெண்களுக்கு ஒரு இரண்டு செய்திகள் மிக மிக முக்கியமாக கருதுவார்கள் ஒன்று கணவன் இன்னொன்று பிள்ளை என்னுடைய பார்வையில் அங்கே பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டில் தான் கைகை தன்னுடைய மனத்தை மாற்றியிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் அதற்கு முன்னாடி கம்பனுடைய பார்வையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கம்பனு என்ன சொல்லுகிறார் கைகையில விட்டு கொடுப்பதற்கு கம்பனுக்கு மனசே இல்லை அதனால்தான் ஏன் கைகை தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொண்டாள் என்று சொல்லுகின்ற பொழுது அது கைகையினுடைய தப்பே கிடையாது ராமன் அறக்கர்கள் அழிக்கணும்ல என்று தேவர்கள் பெற்ற வரத்தினால் அவள் தன்னுடைய மனத்தை மாற்றியிருக்கிறாள் அந்தனர்கள் செய்த தவத்தினால் அவள் மனத்தை மாற்றியிருக்கிறாள் என்று கவி கூற்றாக செய்யுளை படைத்திருக்கிறார் என்றாலும் நான் முன்பே குறிப்பிட்டது போல் இந்த உளவியல் கோர்வை மிகுந்த பகுதி இது அங்கே சொல்லுகின்ற பொழுது இந்த பாடல் மிக அருமையாக இருக்கிறது நான் முன்பு சொன்னேன் அவளுக்கு உறுதி படைத்தவள் என்று சொன்னேன் என்ன பாதிரியான உறுதி என்றால் ஒரு தெளிவினால் பிறந்த உறுதி என்ன தெளிவு அவளுக்கு அரசமைப்பு யாருக்கு யாருக்கு பின் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த காலகட்டத்திலே வழக்கமாக பின்பற்றி வருகின்ற ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது அதை விட்டு தருவதற்கு கைகைக்கு மனமே இல்லை அதனால்தான் பிறந்திறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழேல் நிறம் திரும்பினும் நியாயமே திரும்பினும் நெறியின் திறம் திரும்பினும் செய்தவம் திரும்பினும் செய்தீர் மரம் திரும்பினும் வரண்முறை திரம்புதல் வழக்கோ என்று தெளிவாக இருக்கிறாள் இந்த வரன்முறையை திரம்புதலில் கூடவே கூடாது என்று தெளிவாக இருக்கிறாள் அந்த தெளிவின் அடிப்படையில் அவருக்கு ஒரு உறுதி பிறக்கிறது அது என்ன உறுதி என்றால் வந்திருக்கிற கூணி நல்லவையில்லை ஏன்னா காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை ஒரு நடைமுறையை மாற்றுகிறாள் என்று சொன்னால் இவள் நிச்சயமாக ஏதோ கோளாறு படைத்தவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டி விடுகிறாள் அதை எவ்வளவு அழுத்தமாக எவ்வளவு அழகாக கம்பர் பதிவு செய்கிறார் எனக்கு நல்லையும் இல்லை அவள் அந்த உறுதி படைத்த பெண்மணி கைகையை சொல்லுகிறாள் நேருக்கு நேராக சொல்லுகிறாள் எனக்கு நல்லையும் இல்லை நீ என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் இல்லை அத்தருமே நோக்கின் உனக்கு நல்லையும் இல்லை எனக்கு நல்லவளும் இல்லை என் பையனுக்கோ நீ நல்லவ தருமத்தை நோக்கி உரசி பார்க்கின்ற பொழுது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீ உனக்கே நல்லவள் இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார் அப்ப இந்த அளவுக்கு தெளிவும் உறுதியும் படைத்த பெண்மணி எதனால் மனத்தை மாற்றி கொண்டாள் என்றால் இரண்டு காரணங்களாக நான் முன்வைப்பது ஒன்று கணவன் மீது இருக்கக்கூடிய மனைவிக்கு கணவன் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல் இன்னொன்று பிள்ளை பாசம் அதாவது சக்களத்தி சண்டை என்று சொல்லுவார்கள் வழக்கில் அந்த ஒரு காரணமும் அடுத்தது பிள்ளை மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலும் இப்படி சொன்னவுடன் கம்பனில் ஆழமாக தெரிந்திருப்பவர்கள் முதல் காரணத்தை கூட ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் இரண்டாவது காரணத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா கைகைக்கு பரதனை விட ராமன் மேல பற்று அதிகம் என்பதுதான் நாம் கேட்டு இருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் உணர்ந்தும் இருக்கிறோம் அதுல ஐயமே இல்லை ஆனாலும் கூட கம்பன் ஒரு பாடலில் ஒரு அருமையான பாடல் மூலமாக அது நுட்பமாக ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இந்த சக்களித்தி சண்டை என்று சொன்னனே என்ன அவள் நுழைகிறாள் நுழைந்தவுடன் உனக்கு கேடு வரப்போகிறது என்று சொல்லுகிறாள் சொன்ன உடனே கைகைக்கு அது பற்றிலாம் சிக்கலே இல்லை எனக்கெல்லாம் கேடு வராது என்று சொல்லுகின்ற பொழுது அவள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் சிறுவர் செவ்வியர் வாய்த்த சிறுவர் செவ்வியர் பண்மையை பயன்படுத்தி இருக்கிறார் கம்பர் நான்கு பேரையுமே சமமாக நோக்கக்கூடிய பார்வை பொதுப்பார்வை கைகேக்கு இருந்திருக்கிறது இந்த இலக்கணத்திலே நாம் சொல்லுவது உண்டு பொதுப்பெயர் அடுத்து சிறப்பு பெயர் மரம் என்பது பொது பெயர் சந்தன மரம் என்று சொன்னால் அது சிறப்பு பெயர் இப்போ ஒரு பொதுப்பார்வையில் கைகையை நான்கு பேருமையுமே நன்காக சமமாக பார்க்கிறார் சிறுவர் செவ்வியர் அவர் அவர் துறைதொறும் அறம் திறம்பலர் அறம் திறம்பாதவர்கள் என்பதிலே தெளிவாக இருக்கிறாள் ஆனால் சிறப்பு பார்வை என்று வருகின்ற பொழுது இந்த நான்கு பேர்ல யாருக்கு அவள் முதன்மை கொடுக்கிறாள் என்றால் அடுத்த பாடல் அதற்கு பதில் சொல்லுகிறது ராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ ஏ பெற்றெடுத்தது பரதனை ஆனால் நம்பி இருப்பது யாரை ராமனை அப்போ நான் இந்த இடத்துல தான் நீங்கள் மாறுபடலாம் அப்படி ராமனை பயந்த எற்கு இடருண்டோ என்று கேட்கின்ற கைகேய்க்கு பிள்ளை பாசத்தினால் தான் மனம் மாறியிருக்குமா என்றால் பெருமக்களே என் பார்வையில் அப்படித்தான் தெரிகிறது என் பார்வைக்கு எந்த செய்யுள் அடிகோல் அடிகோள் இடுகிறது என்றால் இதுதான் இந்த இடத்துல தான் கூனி தோற்றுவிடுகிறாள் இது எடுபடவில்லை என்ற பிறகு அவள் என்ன சொல்லுகிறாள் கூனி வீழ்ந்தது நின்னலம் அதோடு நிற்கலை திருவும் வீந்தது அதோடு நிற்கலை அடுத்த வாக்கியம் வாழ்ந்தனல் கோசலை சேர்த்து விடுற நீ தோத்து போன என்பதில் சிக்கல் இல்லை அவளுக்கு உன் திருவும் சென்றது சிக்கல் இல்லை ஆனால் அடுத்தது வாழ்ந்தனல் கோசலை மதியினாள் என்றாள் அப்போ இந்த இடம் தான் அவளுக்கு இடர்படுகிறது அது என்ன கோசலை நம்ம இருக்கும்போது கோசலை மட்டும் எப்படி சிறந்ததா வாழ்கிறாள் என்று சொல்லுவது இடிக்குது உடனே உடனே பதில் என்ன வருகிறது அமைதியார் 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 என்ன தெரியுமா என்னுடைய என்னுடைய தகுதி என்ன தெரியுமா என்னுடைய நிலை என்ன தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது கைகை பதிவு செய்கின்ற வாக்கியங்களை நாம் கவனிக்க வேண்டும் மன்னவர் மன்னன் என் கணவன் என்பது முதல் காரணம் என்னை விட அவளுக்கு ஒன்று அதிகமான வாழ்வு கிடைப்பது கிடைக்க போவது இல்லை என்று சொல்லுவதற்கான முதல் காரணம் மன்னவர் மன்னன் என் கணவன் அடுத்த வரி பன்னரும் பெரும் புகழ் பரதன் பெருமக்களே பொது பார்வையில நாலு பேரும் சிறப்பாக பொதுவாக பார்த்த கைகேயினுடைய பெருந்தன்மை அதுவும் சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது கூட ராமனை பயந்த எற்கு இடருண்டோ என்று பெருந்தன்மையின் உச்சத்தில் இருந்த கைகேயி பிறப்புச் சான்றிதழ் கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்கிறார் பன்னரும் பெரும் புகழ் பரதன் என்று சொல்லுகிறார் இப்ப இந்த இடத்தை நம்ம உளவியல் நோக்கத்தில் கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற பொழுது என்னுடைய கருத்து நிலைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன முதல் கருத்து மன்னவர் மன்னன் என் கணவன் இது கோசலைக்கும் பொதுவானது தானே அப்ப நம்ம பார்க்கிறோம் கோசலையும் இந்த தொடரை சொல்லுவாளே மன்னவர் மன்னன் என் கணவன் இவளும் சொல்லுவா மன்னவர் மன்னன் என் கணப்ப ரெண்டு பேருமே சமத்தட்டில் தான் இருக்கிறார்கள் அப்பொழுது எங்கு வேறுபடுகிறார்கள் கோசலையினுடைய மகன் ராமனாக இருக்கட்டும் ஆனா என் பையன் பரதன் என்று வருகின்ற பொழுது இதை விட அடுத்த வரி என்ன சொல்கிறா பாரிதனில் எண்ணிதன் மேல் அவற்கு எய்தும் வாழ்வு இதை விட அவளுக்கு வேற ஏதாவது வாழ்வு கிடைக்குமா என்று சொல்லுகின்ற பொழுதே ராமன் பரதனை விட கொஞ்சம் இறங்கி விடுவதை நாம் நுட்பமாக பார்க்கின்ற பொழுது அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் கூனி சொல்லுகிறாள் என்ன சொல்ல கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும் வில்வினை உரிமையும் அழகும் வீரமும் எல்லையில் குணங்களும் யாருக்கு சொந்தம் பரதனுக்கு சொந்தம் இதெல்லாம் ஒரு தாய்க்கு கூனி சொல்லுவதற்கு முன்பே அவள் பிறப்பு சான்றிதழ்கள் மைந்தனேல் அது பெரும் புகழ் பரதன் இதை கோசலைக்கு என்ன வாழ்வு கிடைக்கும் என்று அவள் வினாய் எழுப்புகின்ற பொழுதே நமக்கு தெரிவது என்னவென்றால் ராமனை விட பரதனை ஒருபடி மேலாகத்தான் யார் நினைத்திருக்கிறாள் கைகையை நினைத்திருக்கிறாள் இந்த வீக்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அல்லவா இதைத்தான் தொடர்ந்து தொடர்ந்து கூனி சொல்லுகிறாள் உன் பையனுக்கு என்ன பண்ணுவான் அப்ப அவன் நாளைக்கு சொல்ல மாட்டானா என் அப்பவும் கொடியவன் என்னுடைய அம்மாவும் கொடியவள் என்று சொல்ல மாட்டானா என்று திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது அவளுடைய மனம் மாறுவதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆக இந்த உரையாடல் இந்த உளவியல் பார்வையில் பார்க்கின்ற பொழுது அந்த தாய்மையினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது இந்த உரையாடல் குறித்து இன்னொரு ஒரு சிறப்பு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்னவென்றால் இந்த கம்பனுக்கு ஒரு ஆசை ராமாயணத்தை எழுத வேண்டும் என்று அதனால்தான் ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று சொன்னார் அழகு பார்க்க வேண்டும் என்று அலாதியான ஆசை என்ன எப்படி அழகு பார்க்க வேண்டும் கம்பன் ராமனுக்கு என்றால் ஒரு சிறந்த வீரனாக அழகு பார்க்க வேண்டும் என்றிருந்தால் விஸ்வாமித்திரனோடு ராமனை அனுப்புகின்ற பொழுதே கம்பராமாயணம் சுருண்டிருக்கும் அங்கே அவனுக்கு ஒரு நல்ல வீரனாக பயிற்சி கிடைத்திருக்கும் சரி ஒரு மங்கள நிகழ்வோடு ராமாயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று கம்பன் நினைத்திருந்தால் சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடைபெற்றிருந்த நேரத்திலேயே கம்பராமாயணத்தை முடிவு செய்திருக்கலாம் ஆனால் செய்யல சரி திரு அவதார படத்தில் படலத்திலே வசிட்டர் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அறக்கர்களை அழிப்பதற்காக திருமால் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நிச்சயமாக பிறப்பார் அவர் உனக்கு பிற மகனாக பிறப்பார் என்று சொல்கிற செய்தியெல்லாம் நாம் அங்கே பார்க்குறோம் அப்போ அந்த அவதார நோக்கம் நிறைவு பெற்ற பிறகு ராமாயணத்தை நிறைவு செய்திருக்கலாம் என்றால் தாடகை அழிந்து படுகிறாள் கரண் அழியக்கப்படுகிறான் அதுக்கப்புறம் மாரிசன் வதை நடக்கிறது எல்லாத்திற்கும் உச்சியாக ராவணனுடைய வதை நடக்கிறது அதோட ராமாயணத்தை முடிச்சிருக்கலாம் ஆனால் கம்பன் முடிக்கவில்லை அப்போ கம்பனுடைய ஆசை வேறெந்தோ ஒன்று இருக்கிறது என்னவென்றால் மகன்களை பற்றி பாடியிருக்கிறாரா ராமனுடைய மகன்களை பற்றி கம்பர் பாடியிருக்கிறாரா என்றால் இல்லை லவக்குசவர்களை பற்றி உருத்திர காண்டம் நம் ஒட்டக்குத்தர் மூலமாகத்தான் அறிந்து கொள்கிறோம் தமிழில் அப்போ கம்பராமாயணம் எதோடு நிறைவு பெறுகிறது என்றால் இந்த ராமனுக்கு பட்டம் சுட்டி அழகு பார்ப்பதிலே மிகுந்த ஆசை கொண்டவராக கம்பர் இருக்கிறார் இந்த உரையாடல் இருக்கிறதே மிக அழுத்தமான உரையாடல் கம்பனுடைய ஆசையையே தள்ளி போட்ட உரையாடல் கம்பனுடைய ஆசையையே தள்ளி போட்ட உரையாடல் கைகேயும் மந்திரையினுடைய உரையாடல் என்று கூறி வாய்ப்பு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சதாவதானி பெண்களின் மன இயல்பை இவ்வளவு துல்லியமாக அறிந்திருப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ரொம்ப ஆழங்காண முடியாத ஒரு கடல் என்று பெண்களின் உள்ளத்தை சொல்லுகின்ற பொழுது இவர் கை மந்திர இரண்டு பேரோட உள்ளத்திற்குள் என்ன இருந்தது என்று இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளே நுழைந்து பார்த்திருக்கிறார் அதெல்லாம் அந்த சதாவதானம் பண்ணுறதுனால வந்த ஒரு ஆற்றல் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக தமிழ்நிதி விருது வழங்குகின்ற நிகழ்வு பனையபுரம் மதியமானவர்களுக்கு நம்முடைய சென்னை கம்பன் கழகத்தின் செயலாளர் திரு வீதி இனியவன் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் தமிழ்நிதி விருதினை வழங்கி சிறப்பு செய்வார்கள் தமிழ்நீதி பெற்ற திரு பனையபுரம் அதியமான் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்து நிமிடங்கள் அன்னார் ஏற்புரை வழங்குவார்கள் வாழ வைக்கும் மயிலம் முருகப்பெருமான திருவடிகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே நிற்க மூல காரணமாக இருக்கின்ற என்னுடைய தாய் ருக்குமணி அம்மாள் என்னுடைய தந்தையார் தென்னார்காடு புலவர் ராமபழனிசாமி அவர்களை அவர்கள் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறேன் இங்கே வருகை தந்துள்ள ஆன்மீக அன்பர்கள் சான்றோர்கள் உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் நான் வணங்கி மகிழ்கிறேன் இந்த சிறப்பு வாய்ந்த மேடையிலே நிற்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய பெருமைமிகு கம்பன் கழகத்திற்கும் அதன் தலைவர் செயலர் இணைச் செயலர் இணைச் செயலர் அம்மா அவர்களுக்கும் துணைச் செயலர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாரதிய வித்யா பவன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சென்னை மத்திய வங்கியிலே பொது மேலாளராக பணியாற்றி பதிவு பணி ஓய்வு பெற்றவன் எனக்கு சின்ன வயதிலேருந்தே கலை கலாச்சார தமிழில் ரொம்ப ஈடுபாடு உண்டுங்க நம்முடைய கலைகளை கலாச்சாரங்களெல்லாம் வெளிக்கொணரணும் அப்படின்னு ஆசை இருக்குது இதுக்கு காரணமாக எங்கள் பாட்டி வந்து வள்ளியம்மை இருந்தாங்க அவங்க பக்தி எனக்கு வளர்த்தாங்க என்னுடைய தாத்தா ராமலிங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு கல்வியை ஊட்டினவர் அவங்களாம் இந்த நேரத்தை நினச்சி பார்க்குறேன் இந்த அளவுக்கு நான் ஏதோ சின்ன உயரத்துக்கு வரத்துக்கு கூட அவங்க அவங்களுடைய அந்த உதவிகள் எனக்கு த உதவியாக இருந்திருக்கு ஏராளமான அந்த அம்மா சொன்ன மாதிரி அறிமுகம் சொன்ன மாதிரி ஏராளமான கோயில்கள் அந்த ஊரில் கைவிடப்பட்ட கோயில்கள் அந்த ஊரிலேயே அதை மதிக்க மாட்டாங்க சீதா சிதைல மடைஞ்சு கிடக்கும் அந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் தேடி தேடி போவேன் நான் அதுக்கு வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு இருக்கும் அது கல்வெட்டுக்கள்லாம் மிகப்பெரிய வரலாறு இருக்கும் இதெல்லாம் வெளிக்கொண்டு அந்த கோயிலுடைய சிறப்புகளை காட்டி அதுக்கு ந நன்கொடைகள் வரக்கூடிய அளவுக்கு பத்திரிகைலாம் எழுதி ஒரு ரெண்டு ஆண்டுகள் நான் எழுதின பிறகு ஒரு ரெண்டு ஆண்டுகளில் திருப்பணி ஆகிடும் அந்த கோயிலுக்கு அந்த ஊர் ஜனங்களே ஆச்சரியப்படுவாங்க நம்ம ஊரில் இப்படி ஒரு கோயில் வந்திருக்குதா அப்படின்னு அதுக்கு உதாரணமாக எங்கள் பையன் நூறு ஒரு கோயில் இருக்குது இந்த மாதிரி நிறைய உதாரணம் காட்ட முடியும் அதே மாதிரி சில கோயில் புகழ்பெற்ற கோயிலாக இருக்கும் அது அவங்களுக்கு அதனுடைய பெருமையாக தெரியாது இப்போ இங்கே எங்கள் சம்பந்த ஒருத்தன் வந்திருக்காங்க அவங்க பேரம் சொல்லிட்டு எங்கள் திருவள்ளூர் பக்கத்தில் அவங்க கிட்டத்தட்ட பதினாலு இருக்குது அந்த ஊரில் அவங்களுக்கு அந்த ஊரில் இப்போ அவங்களுக்கு தெரியவே இல்லை அங்கே ஒரே ஒரு பிராமணர் மட்டும் தான் சொல்கிறார் எங்கள் ஊருங்க எங்க ஊருங்கன்னு சொல்லிட்டு இருக்கார் அவர் அவங்க எல்லாரும் அவர் முட்டால் போய் இருந்தாலும் என்ன சொல்கிறான் இந்த ஊருன்றா இவங்க ஊருன்றானே அப்படின்னு சொல்லி அப்புறம் கல்வெட்டில் பார்த்தா அவங்களுக்கு அந்தனர்களுக்கு தானமா தானமாக கொடுத்த ஊர் அதை எழுதின பிறகு அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதி எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெத்தல்பா வேறு ஒன்றும் இல்லை வெத்தல்பா பழம் வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார் இவ்வளோ நான் இந்த இந்தமாரி ஒரு நான் சொன்னது உண்மைன்னு நிரூபிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னும் அவர் ஈரோட்டருக்காரு தொண்ணூறு வயசாக தொண்ணஞ்சி வயசாக தெரியல அவர் இந்த பேரம் பார்க்கணும் ஒரு கிராமம் இது மாதிரி நிறைய ஆலயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சில ஆலயங்களுக்கு வரலாறே கிடைக்காது அவங்க அவ்வளோ பெருமை வாய்ந்த கோயிலாக இருக்கும் அதை பற்றி எழுதி கொண்டு வந்திருக்கேன் தினத்தந்தி தினமணி விகடன் இந்த மாதிரியான பத்திரிகை தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆன்மீகம் சார்ந்து முப்பது ஆண்டுகளாக எழுதிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பெருமையாக நினைக்கிறது பிறவியில் பெரும் பேராக நினைக்கிறது வந்து எங்கள் ஊரில் வந்து நடுநாட்டு தலம் அம்மா சொன்ன மாதிரி புறவார் பனங்காட்டூர்னு தேவார பாடல் பெற்றதுன்னு ஞானசமுந்தர பாடிய தலம் அது அந்த தளத்தை வந்து தேசிய விக்கிரவாண்டி கும்பகோணம் தேசி இது தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலே அமைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க கோயில் முக்காவாசி கோயில் அவங்க வந்து மார்க் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ பார்ப்பண்ணா என்ன ஆகுதுன்னா அது சனீஸ்வரன் கோயிலாகிடுது ஈஸ்வரன் கோயில் போய் சனீஸ்வரன் மட்டும் தான் நிற்கிது இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஒரு நாலு நாள் நான் அழுதுகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் என்ன தேத்துறாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் சுவாமிகிட்டே போயிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டப்பா எனக்கு அந்த சக்தியை நீ கொடு இந்த எழுத்தால் எத்தனோ கோயில் நல்லா ஆக்கியிருக்கேன் இடிஞ்சு நல்லா இருக்கிற கோயில் இடிக்கணுன்றாங்களே இதை நான் எப்படியாவது காப்பாற்றணும் எனக்கு இதுதான் துணையாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்க அது எந்த அமைப்புகளும் எந்த எவ்வளோ அரசியல் தான் எவ்வளோ யாருமே எல்லாம் எம்பி எம்எல்ஏன்னு போய் பின்னால போய் போய் நிற்கிறேன் ஊருக்கு அடையாளமே இதாங்க எங்களுக்கு ஏரி இருக்குதா குளம் இருக்குதா வீரான ஏரின்னு சொல்ல முடியுமா இல்லை பீச் இருக்குது எங்கள் ஊரில் மெரினா பீச்சுக்குன்னு சொல்ல முடியுமா அந்த கோயில் மட்டும்தான் எங்கள் ஊர் அடையாளமே அதே அழிக்கணும்னு பார்க்குறேன் அந்த கோயிலோட சிறப்பு வந்து உலக அதிசயமான கோயிலுங்க அது என்னென்னா சித்திரை முதல் தேதி வந்து சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து பொன்னிற கதிர்கள் ஒரு சிரசில் போடும் சாமியோடய சிரசில் போட்டு மெல்ல கீழே இறங்கி வரும் பாதத்தை அடையும் போது அங்கே கொஞ்சம் ஒரு ஐம்பது அடி தூரத்தில் அம்பாலுடைய சிலை இருக்குது மெய்யாம்பிகைன்னு பேர் அவங்களுடைய சிறைசலை போட அந்த ஒளி சிவத்துக்கு சக்தி அடக்கன்ற தத்துவத்தில் அந்த கோயில் கட்டிருக்காங்க ராஜேந்திர சோழன் கட்டிருக்கான் அதே மாதிரி அவங்க பட்டு பாதை தடையும் இப்படி ஒரு நாள் இல்லைங்க ஏழு நாள் நடக்குது இப்படி ஒரு அதிசயமான நிகழ்வு ஆயிரம் ஆண்டுகளில் கடந்து நடக்குது இவன் நோவாதான் என்ன பண்ணுறான் முக்கால் வச்சு கோயிலில் மார்க் பண்ணிட்டு போகிறான் அப்புறம் நான் இந்த இதே பத்திரிகையை வச்சு நான் பல பல கட்டுரைகள் இதெல்லாம் எழுதுனேன் ஏஎம் ராஜகோபால் அவங்க கும்பதஞ்சோதன் ஆசிரியர் ஹிண்டுல சுப்பிரமணியன் ஒருத்தர் இதெல்லாம் விட அரசியல் தலைவராக சுப்பிரமணிய சாமிலாம் தலையிட்டார் எப்படி அதெல்லாம் தொடர்பு ஏற்படுத்தும் தெரியல அந்த இறைவனுடைய கருணு தான் இன்றைக்கி எல்லாம் பண்ண பிறகு அவனா சொன்னான் செவத்தை எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னான் என்ன சொன்னேன் ஒரு செங்கல் கூட எடுக்கூடாது நீ இந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒன்றால் செய்ய முடியாது ஒரு செவரை கட்ட முடியாது சொன்ன பிறகு அவன் வந்து அப்புறம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க எங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒம்பது மாதம் எழுத்து மூலமாக கொடுத்தாங்க ஏன்னா இல்லைன்னா ஓஎன்ஜிசி மாதிரி போராட்டம் நடந்த பிறகு அப்புறம் திரும்பி பை போடு லைன் போடுவான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுத்து மூலமாக ஆர்டர் வாங்கி இன்றைக்கி அந்த கோயில் காப்பாற்றப்பட்டிருக்கு அது வந்து இறைவன் எனக்கு அந்த என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தினான்னு நான் அதை நினச்சி பெருமைப்படுறேன் இதே மாதிரி இன்னொரு மயில்கல்லாக நினைக்கிறது வந்து செயி தொண்டர்கள்னு ஒரு நூல் நான் நிறைய ஐந்து நூல்கள் இது வரலையும் வானதி பதிப்பங்க சார்பாக அதில் செய்தி தொண்டர்கள்னு முருகன் எப்படி பெரிய புராணத்தில் வந்து செய்கீடார் எழுதினார்கள் அறுபத்தி மூணு அடியார்கள் எழுதின மாதிரி முருகனுக்கு அடியார்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் ஒரு இதாக எழுதணும்னு சொல்லிட்டு தினத்தந்தியில் எழுபத்தி ஏழு வாரம் எழுதுணுங்க நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நூலாக இருந்தது ரொம்ப ஆதாரப்பூர்வமாக எழுதணும் எதுவும் சொந்தமாக கற்பனை எல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் நூலு ஆதாரம் இருக்குது அதை வச்சு எழுதினேன் அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற பிறகு வானதி பதிப்பத்தில் அதை வெளியிட்டாங்க செய்தி தொண்டர்கள்ன்ற நூல் அது அதை வந்து இது கேள்விப்பட்டு மலேசியா நாட்டில் அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது எங்கள் நாட்டிலேயும் இந்த நூலை வெளியிடணுங்க ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயும் போன ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிட்டாங்க அருணகிரிநாத மன்றம் ஈப்போன்ற ஒரு நகரத்தில் ஸோ இந்த அது ஒரு எனக்கு ஒரு எழுத்துல மயில் நான் நினைக்கிறேன் பொதுவாக பேங்க் ஆஃபீஸர் நான் ஜென்ரல் மேனேஜ் கிளர்க்காக சேர்ந்து ஜென்ரல் மேனேஜர் வரலையும் இந்த பணியை ஓய்வு போட்டேன் பேங்க் ஆஃபீஸர்னால என்ன பண்ணுவாங்க இப்போ ஓய்வு நேரத்தில் இன்சூரன்ஸுக்கு ஏஜென்ட்டாக போகலாமா எல்ஐசி ஏஜென்ட்டாக போகலாமா ரியல் எஸ்டேட் பார்க்கலாமா இப்படி தான் பொதுவாக அரசு ஊழியத்தில் இருக்கிறவங்களும் சரி இது மாதிரி இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவாங்க எனக்கு இன்னம்தி சின்ன வயசுலேருந்தே அந்த ஆன்மீக ஈடுபடுங்க பாட்டிலாம் என்ன அந்த மாதிரி வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஈடுபாடு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதில் நான் வந்து முழுமையாக என்னுடைய ஓய்வு நேரத்தை அலுவலக நேரம் போக மீதி நேரத்தை பயன்படுத்தினேன் அது மட்டும் இல்லாமல் குடும்ப நேரத்தை பூரா எதுவுமே நான் வீட்டுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் உடனே கோயிலுக்கு ஓடிடலாமான்னு பார்ப்பேன் பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சா கோயிலுக்கு சுற்றுவேன் எங்கன்னா ஒரு ஊருக்கு போனால் கோயில் இப்போ ஊட்டி கூட நான் ஒரு கடை ஒரு அஃபிஷியலாக ஒரு வேலையாக போக வேண்டியது அங்கே போய்ட்டு கூட நான் டூரிஸ்ட்டு பிளேஸ் பார்க்கல என்னென்ன கோயிலெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கோயில் எழுதணும் இப்படி தான் என்னுடைய சிந்தனை எழுந்துகிட்டு இருக்குங்க அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அது எனக்கு வெளிச்சத்துக்கு இருக்குங்க அப்புறம் இந்த இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த விருது கொடுக்குறத பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு நான் சொல்லியாகணும் எனக்கு அவங்க கம்மன் கழகம் எனக்கு யாருன்னே தெரியாது அவங்க வந்து ஏதாவது பொதுவாக ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா ஒன்று தப்பாக நினச்சிக்க வேண்டாம் காசு கொடுத்து வாங்குவாங்க விருதை இல்லை தெரிஞ்ச ஆளை வச்சு கொடுப்பாங்க இதுதான் இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நடக்குது இதுதான் அஞ்சு சதவீதம் தான் வந்து இதெல்லாம் இல்லாமல் நடக்குது என்னுடைய கருத்து நான் தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க இங்கே எனக்கு யாருன்னே தெரியாது கம்பன் கழகம் யாருன்னே தெரியாது நான் வந்து அடிக்கடி ஊவேசா நூலகத்துக்கு நான் போவேன் அப்போ அங்கே வந்து காப்பாட்சியர் வந்திருக்காரு உத்திரா பத்தின்னு வந்திருக்காரு அவர் வந்து இவர் இணைச் செயலாளர் பாலா சீனிவாசன் ஐயா வந்து அங்கே வந்திருக்காரு அப்போ என்னை பற்றி அறிமுகப்படுத்துறாரு இவ்வளோ பண்ணியிருக்காருங்க பண்ணியிருக்காங்க இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் ரொம்ப சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களை நாங்கள் கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்றோம் உங்கள் விவர குறிப்பு கொடுங்க நாங்கள் ஆனால் தேர்வுக்குள்ளே வச்சு தான் தேர்ந்தெடுப்போம் நான் உறுதி சொல்ல முடியாதுன்னு சொன்னார் நான் சொன்னேன் சரி நீங்கள் இவ்வளோ இதாக கேட்குறதுனால நான் தரேன் ஐயா அப்படின்னு சொல்லி விவர குறிப்பு கொடுத்தேன் ஒரு கொடுத்துட்டா மறந்துட்டேன் அப்புறம் பத்து நாள் முன்னாடி உங்கள் நீங்கள் தேர்வாயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கம்பண்ட் கழகம் வந்து திறமையாளர்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க எந்த விதமான சிபார்சு இல்லாங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சியா நிற்கிறேன் அந்த வகையில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே போல இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் முத நான் எழுதும்போது முப்பது நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி எழுதும்போது நம்மளை மாதிரி அத்தாரிட்டி யாருமே இல்லை கோயிலுக்கு போய் எழுதி நாற்பதாண்டு அத்தாரிட்டி பிஹெச்டி பிடிச்ச உண்டா நம்ம அப்படின்ற ஒரு இருமாப்பு இருந்தது இப்போ அத்தனை வருஷம் கழிச்சு எழுதின பிறகு இன்னும் எற்கேஜுகேஜில் இருக்கிற ஒரு ஃபீலிங்ல தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் ஸோ அது அதிகமாக படிக்க படிக்க இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்ற எண்ணத்தில் நான் எழுதிக்கிட்டு இருக்கேங்க இது ஒன்று ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த விருது கொடுக்கறதுனால வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்கள ஊக்குவிக்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது நாங்களாம் காயாக மறைஞ்சிருக்கிறோம் இப்போ அம்மா சொன்ன மாதிரி இப்படிலாம் எங்கே கண்டுபிடிச்சிங்கன்றாங்க நாங்களாம் வந்து வெளிச்சத்துக்கோ விளம்பர வெளிச்சத்தை நாங்கள் தேடாமல் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் பாட்டு எங்கள் சாதனைகளையும் இது இறைவனுக்கு தொண்டை வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாதந்தோற சம்பளத்தில் கூட நான் இதுக்குன்னு ஐயாரும் ஒதுக்கிடுவேன் அந்த காசு தான் அவங்க கிட்ட போய்ட்டு எதுவும் காசு கொடுங்க அதெல்லாம் பத்திரிக்கையில் தினத்தந்தியில் எழுதணும் தினமணில் எழுதணும்லாம் பைசா கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு பண்ண முடியும் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணுறது இல்லை நாங்கள் என்னுடைய சொலவிலே நம்ம எல்லாமே பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி அவங்க பண்ணுறது உண்மையிலேயே அவங்கள நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் நாங்கள் நீங்கள் பண்ணது வந்து எங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் என்ன ஊக்குவிக்கிறது வந்து இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க அப்படி ஒரு நாலு பேர் என்ன மாதிரி ஒரு நாலு பேர் உருவாக்குறது நீங்கள் ஒரு கருவியாக இருக்கிறீங்க அதனால் இந்த கம்மன் கழகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் பாரதிய வித்யா பவன் நிர்வாகிகள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸு எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே நிறைய வந்திருக்காங்க எங்கள் அண்ணன் வந்து பெரிய அண்ணன் வந்திருக்காங்க அட்வொகேட் ஜென்ரலாக இருந்து அவங்க ஓய்வு பெற்றவங்க இந்த முடியாத வயதிலையும் அவங்க வந்திருக்காங்க அதனால் அவங்களாம் நான் வந்து சொல்லணும் என்னுடைய உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களும் நண்பர்களும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய அவங்களுடைய தின சிரமங்களையும் பார்த்துட்டு இந்த டிராஃபிக்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு அவங்களுக்கெல்லாம் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த நிறுவனங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன் குறிப்பாக கம்மன் கழக கழகத்துக்கு என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை சொல்லி உங்களுடைய இதுவும் நல்லபடியாக வளரணும் எங்களை மாதிரி நீங்கள் ஊக்கிக்கணும் தொடர்ந்து ஊக்கிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஏற்புரை வழங்கிய அவர்களுக்கு நன்றி அவர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட எழுபத்தாறு பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றன வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அன்பர்களும் நம்முடைய உறவினர்களும் சில சமயம் சிவன் கோவில்களுக்கு போனா கோயில் பூட்டி இருக்கு அங்க உள்ள அர்ச்சனை பண்ணது கூட ஆள் கிடையாது எந்த விதமான அபிஷேகங்களும் எந்த விதமான ஒரு தீபாராதனையும் இல்லாத சிவன் கோயில்கள் பல இருக்கின்றன போய் ஐயரை போய் யாராவது சைக்கிளில் போய் கூட்டிட்டு வந்து கோயிலை திறக்க வச்சு அர்ச்சனை பண்ற கோவில்கள் இருக்கு எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் சிதில்மடைந்த நிலையில் இருக்கின்ற திருக்கோவில்களை தேடிப்பிடித்து அவற்றை பற்றி எழுதுவதும் அவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதும் நீங்கள் செய்யற பணி வந்து ஒரு குடமுழுக்கு செய்யற பணியை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆண்டவன் நீண்ட ஆயுளை தர வேண்டும் உங்களை வந்து சிறப்பிக்கிறதுல கம்பன் கழகம் நாங்க கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கிறோம் அப்படித்தான் எங்களுக்கு தோணுது எனவே உங்களுடைய பணி வாழ்க வளமுடன் எங்க இவர் வந்திருக்கிறார் மணி சார் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்ற மாதிரி ஐயாவுடைய பணி வாழ வேண்டும் அடுத்ததாக இன்று மிக அருமையான முறையில் நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கின்ற கம்பனில் ஆழம் கண்ட வேழம் முனைவர் நான் இளங்கோ அவர்களுடைய உரை இடம்பெறுகிறது இந்த இனிய மாலை பொழுதில் கம்பனில் ஆழம் கண்ட வேளம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து பன்னிரண்டு நிகழ்ச்சிகளை முடித்து பதிமூன்றாவது நிகழ்ச்சியாக புதுவை கம்பவாணர் அருணகிரி ஐயா அவர்கள் குறித்த ஒரு அறிமுக ஆய்வுரையை வழங்குவதற்கு பணித்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய சென்னை கம்பன் கழகத்திற்கும் பாரதிய வித்யா பவன் பொறுப்பாளர்களுக்கும் கிருஷ்ணா இனிப்பக உரிமையாளர்களுக்கும் வருகை புரிந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடை ஒரு சிறப்பான மேடை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது குறிப்பாக இதில் அமர்ந்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய இலக்கிய வீதி இணையவனவர்கள் எங்களோடு நீண்டகால பழக்கமுடையவர் புதுச்சேரிக்கு மிக நெருக்கமானவர் அவருடைய இலக்கிய பணி மிக பெரிய அளவில் தமிழகத்தில் ஏராளமான எழுத்தாளர்களை உருவாக்கிய பணி கம்பன் கழகத்தினுடைய பொறுப்பாளராக செயலராக அவர் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும் அடைகிறோம் இன்றைக்கு நிரலுரை வழங்கி கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய அம்மையார் முனைவர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் கம்பன் கழகத்தினுடைய இணைச் செயலாளர் அவருடைய உரையை கேட்பதற்கு புதுச்சேரி கம்பன் கழகம் எப்பொழுதும் காத்திருக்கும் அவர்கள் உரை எந்த ஆண்டு நிகழ்ந்தாலும் அவருடைய உரையை கேட்பதற்கு என்று ஒரு தனித்த பார்வையாளர்கள் புதுச்சேரியிலே உண்டு அந்த பார்வையாளர்களில் தலைமையாக வந்து உட்கார்ந்திருக்கிற வாய்ப்பை பெற்றவன் நான் எனவே அவர்களுடைய உரை இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன் கம்பனில் அவர்கள் பேசிய பல சொற்பொழிவுகள் நெஞ்சத்தை விட்டு அகலாத நினைவுகளாக இன்றைக்கும் இருக்கிறது அவர் இன்றைக்கு நிரல் உரை வழங்குகிற இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்றிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு விருது பெற்றிருக்கிற பாராட்டுதலுக்குரிய பனையபுரம் அதிகமானவர்கள் அவர்களை பற்றி சொல்லதை கேட்க கேட்க நாமெல்லாம் செய்தது ஒன்றுமே இல்லை என்றுதான் தோன்றுகிறது உண்மையிலே நான் ரொம்பவும் வியப்படைகிறேன் ஒருவர் வாழ்க்கையே இப்படி ஒரு ஒரு பணிக்காக ஒப்படைப்பது என்பது ரொம்ப வியப்பானது இன்றைக்கு எல்லாமே வந்து காசு வருமானு பார்க்குற உலகத்தில் காசு பெரிதில்லை கொண்ட கடமை பெரிது என்று வாழ்கிற பனையபுரம் அதிகமானவர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு மகிழ்ச்சி அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் என்பதனால கூடுதலாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இன்றைக்கு சிற்றூரை வழங்கிய அருமை இளவல் அவருடைய உரையை கேட்கிறபோது அநேகமாக அடுத்த புதுச்சேரி கம்பன் விழாவுக்கு அவர் வருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு தோன்றுகிறது மிக ஆழமான செய்திகளை மிக மென்மையாக மிக அழகாக இலகு தமிழில் அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு இருக்கிற சதாவதான நான் பேச முடியாது அது பெரிய சிறப்பு ஆனால் பேசுகிற அந்த மொழி மொழி நடை இனிமையாக காதுக்கு பக்கத்துல வந்து செய்திகளை சொல்லுவதை போல அவர் பேசுவதை கேட்கிற போது வளர்ந்து வருகிற தலைமுறை மிக ஆற்றலுடையதாக இருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு தோன்றுகிறது இந்த தான் நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் எதிரிலே இருக்கிற அறிஞர்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை என்னுடைய அருமை நண்பர் பாலசீனிவாசன் அவர்கள் அவர் இப்போ என்னிடத்தில் நீண்டகால அன்புடையவர் அண்ணன் ராமசாமி இங்கே இருக்கிறார் அருணகிரியாரோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கிறவர் தொடர்பில் இருந்தவர் இவர் வேறு அவர் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவரோடு ஆழங்கால் பட்ட நட்புடையவர் தோழமை கொண்டவர் அவரெல்லாம் இருக்கிற மேடையிலே கம்பன் உடைய இந்த ஆழம் கண்ட வேளம் என்கிற தலைப்பில் நான் அருணகிரியை குறித்து பேசுவதற்கு என்ன பொ பொருத்தம் இருக்கிறது என்கிற ஒரு ஐயம் எனக்கு தோன்றுகிறது ஆனால் ஒரு பொருத்தத்தை நான் இங்கே சுட்டிக்காட்டுவது மிக பொரு மிக சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் சஞ்சீவி அவர்களிடத்தில் ஆய்வுக்காக நான் சேர்ந்திருந்த நேரத்தில் ஒரு முறை கம்பவாணர் அங்கே வந்தார் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில் நானும் பேசுகிற வாய்ப்பை பெற்றிருந்தேன் அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் என்றாலும் எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லை நானும் புதுச்சேரியை சேர்ந்தவன் தான் அங்கேதான் அறிமுகம் என்னுடைய பேச்சை அவர் கேட்டார் அவருடைய பேச்சை நான் கேட்டேன் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எழுதினோம் அன்று முதல் அவர் என்னை மாப்பிள்ளை என்று தான் அழைப்பார் மாப்பிள்ளை வந்துட்டீங்களா சரி இந்த வேலையை செய்யுங்க என்று மிக உரிமையோடு என்னிடத்திலே பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவர் அவருடைய மாப்பிள்ளை ஆக வேண்டும் என்று தான் அவரும் விரும்பினார் ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் என்னுடைய சகலனாக அவர் மாறிவிட்டார் கம்பவாணர் அருணகிரி என்னுடைய சகலன் எப்படி என்றால் கம்பவாணருடைய தம்பி அம்பலவாணன் என்கிற தாசில்தார் புதுச்சேரியில் இருந்தார் மறைந்து விட்டார் அவருடைய துணைவியாரும் என்னுடைய துணைவியாரும் அக்கால் தங்கை எனவே அம்பலவானன் எனக்கு சகலன் எனவே அவருடைய அண்ணன் அருணகிரியும் எனக்கு சகலன் மாமனாராக முடியவில்லை என்ற சகலனாக ஆகிவிட்டார் சகலமும் ஆகிவிட்டார் எனவே அவரோடு இருந்த அந்த நெருக்கம் அன்பு ஒருவருக்கொருவர் இருக்கிற அந்த ஈர்ப்பு என்பது காலம் கடந்து இன்றைக்கு நினைக்கிற போதும் கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நினைவுகளை சுமந்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம் கம்பவானர் அருணகிரியை போல ஒரு ஆளுமை படைத்த ஒரு ஒரு படைப்பாளியை ஒரு பேச்சாளரை ஒரு இலக்கிய அமைப்பாளரை ஒரு ஆய்வாளரை நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது அன் பேசி கொண்டிருக்கிற போது ராமசாமி ஐயா கூட சொன்னார் நேராக முதல்வர் அறைக்கு போவார் எந்த முத மாநில முதல்வருடைய அவைக்கு போவார் அவருக்கு எதிரில் காலை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு என்ன செய்கிறீங்க கம்பன் விழா வந்துடுச்சு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது எல்லாம் இப்படி இருந்தா என்ன செய்கிறது என்று உரிமையோடு அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் தான் ஃபருக் இருந்தாலும் சரி வைத்தியலிங்கமாக இருந்தாலும் சரி ராமசாமியாக இருந்தாலும் சரி ராமச்சந்திரனாக இருந்தாலும் சரி எல்லோரிடத்திலும் மிக உரிமையோடு நீ வா போ என்று அழைத்து வேலைகளை இட்டு கம்பன் விழாவையே ஒரு அரசு விழாவாகிய மாற்றிய பெருமை அருணகிரியாருக்கு மட்டும்தான் உங்களுக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் கம்பன் விழா நடக்கிறது ஆனால் எந்த இடத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு புதுச்சேரி கம்பன் கழகத்திற்கு உண்டு அது என்னவென்று சொன்னால் புதுச்சேரி கம்பன் விழா தான் அரசு விழாவாகவே நடக்கிறது அரசு நடத்தவில்லை கம்பன் கழகம் தான் நடத்துகிறது ஆனால் நிகழ்ச்சியில் கவர்னர் முதற்கொண்டு முதலமைச்சர் மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் வருகை புரிந்து அழைப்புதழில் பெயர் இருந்தாலும் இல்லை என்றாலும் மூன்று நாளும் பார்வையாளர் வரிசையில் உட்கார்ந்து நிகழ்ச்சியை கேட்கிற ஒரு அரிய ஒரு ஒரு காட்சியை நீங்கள் வேறு எங்கும் பார்க்க முடியாது மூன்று நாளும் வருவார் அதே போல கம்பன் விழா விருந்து என்றால் உலகத்திலேயே புதுச்சேரி கம்பன் விழா தான் தலை சிறந்தது என்பதை வந்திருக்கிற எல்லோருக்கும் தெரியும் அதாவது யாரும் இதுவும் நான் புதுசா சொல்ல தேவையில்லை கம்பன் விழாவுக்கு வந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் புதுச்சேரி கம்பன் விழாவில் வரு வருகிற விருந்தினர்களுக்கு மட்டும் பார்வையாளர்களுக்கும் விருந்து உள்ளூர்காரர்களுக்கும் விருந்து வெளியூர்காரர்களுக்கும் விருந்து ஒவ்வொரு வேளையும் ரொம்ப சிறப்பான அறுசுவை விருந்து ஒரு நாள் முதலமைச்சர் விருந்து தருவார் அடுத்த நாள் நகராட்சி விருந்து தரும் இன்னொரு நாள் வேல் சொக்கநாதன் தருவார் இன்னொரு நாள் சிவக்கொழுந்து தருவார் என்று விருந்துக்கு ரொம்ப புகழ் பெற்றது புதுச்சேரி கம்பன் கழகம் இப்படி செவிக்கு விருந்து தருகிற கம்பன் விழாக்களில் செவிக்கு விருந்தும் செவி தாங்குகிற அளவுக்கு விருந்தும் வயிறு நிறைகிற அளவுக்கு விருந்தும் தருகிற ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு ஒன்று உண்டு என்றால் உலகத்திலேயே புதுச்சேரி கம்பன் கழகம் தான் என்பதை நான் மிக உறுதியாக சொல்லுவேன் அப்படி விழாவை அவர் நடத்துவார் அப்படி நடத்துகிற விழாவை நடத்துகிற அவர் முதல் முதலாக அந்த விழாவை எப்பொழுது தொடங்கினார் என்கிற செய்தியை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் உங்களுக்கு கம்பன் விழா என்றால் எல்லோருக்கும் தெரியும் காரைக்குடி கம்பன் விழா தான் பழமையான கம்பன் விழா கம்பன் அடிப்பொடி அவர்கள்தான் அந்த கம்ப இயக்கத்தையே தொடங்கி வைத்தவர் அவர் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஒன்பதில் புதுச்சேரி கம்பன் கழகம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஆறில் சற்றேறக்குறைய ஐம்பத்து மூன்று ஆண்டுகளாக புதுச்சேரி கம்பன் கழக விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த கம்பன் விழாக்களில் இருக்கிற மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் புதுச்சேரி கம்பன் கழகத்திலே தான் அருணகிரியார் அவர்கள் அங்கங்கே போகிற இடங்களில் இருந்து எல்லாம் பேச்சாளர்களை தட்டி தட்டி பார்த்து அவர் அதில் யார் மிக தேர்ந்தவர்கள் என்பதை தேர்ந்தெடுத்து முதல் முதலாக புதுச்சேரி கம்பன் மேடையில் தான் அவர் அறிமுகப்படுத்துவார் அவர் சொல்லுவாரு தேங்காவை தட்டி பார்க்குற மாதிரி பேச்சாளனை தட்டி பார்த்து செலக்ட் நான் ஏங்கிட்ட சோட போக விடவே மாட்டேன் என்று அவர் சொல்லுவார் ஒரு நாளும் அவர் அவர் கண்டுபிடிக்கிற பேச்சாளர்கள் சோடை போவதே கிடையாது பேச்சாளர்களை தட்டி பார்த்து தட்டி பார்த்து வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் எல்லா கம்பன் கழக மேடைகளிலேயும் அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் புதுச்சேரியை பொறுத்தவரையில் இது ஒரு பரிசோதனைக் களமாக மட்டுமல்ல வெற்றி பெறுகிறவர்களுடைய தொடக்க களமாகவும் புதுச்சேரி தான் இருக்கும் என்பதிலே அதற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு நான் இந்த இடத்தில் ஒரு செய்தியை நான் நினைவு கூற விரும்புகிறேன் நம்முடைய சொற்பொழிவு கலை என்று இன்றைக்கு நாம் பேசுகிறோம் பேச்சாற்றல் என்று பேசுகிறோம் இவர் பேச்சாளர் என்று சொல்கிறோம் இவர் இலக்கியத்திலே சொற்பொழிவு ஆற்றுகிறார் என்றெல்லாம் சொல்கிறோம் இந்த சொற்பொழிவு கலை என்கிற கலையை உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நூற்றாண்டு தான் இதற்கு வயது இந்த சொற்பொழிவு கலைக்கு ஒரு நூற்றாண்டு தான் வயது இப்போ அதுக்கு முன்னெல்லாம் சொற்பொழிவு இல்லையானா சொற்பொழிவு கிடையாது அதுக்கு முன்னே இசை உரை உண்டு இசையுறையோடு கூடிய விளக்க உரை உண்டு நடிப்போடு கூடிய உரை உண்டு எழுத்துக்கூட்டி வாசிக்கிற முறை உண்டு சொற்பொழிவை ஒரு கலையாக மாற்றி சொற்பொழிவை ஒரு ஒரு மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக கையாண்டு வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் திருவிக்கா அவர்கள் அவர்தான் தொடக்க புள்ளி சொற்பொழிவினுடைய தொடக்கம் என்றால் அது திருவிக்கா தான் திருவிக்கா கொண்டு வந்த அந்த மேடை தமிழை செழுமைப்படுத்தி அழகுபடுத்தி அதை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த பெருமை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணாவும் திராவிட இயக்கமும் சொற்பொழிவு கலையை தமிழகம் மட்டுமில்லை உலகம் முழுவதிலேயும் தமிழ் சொற்பொழிவு கலையை கொண்டு போய் சேர்த்தது நான் இந்த இடத்தில் ஒன்றை சொல்லுகிறேன் எந்த கம்பனுக்கு எதிராக இயக்கத்தை நடத்தி திராவிடர் கழகம் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் சொற்பொழிவு கலையை தமிழகத்தில் பரப்பியதோ அதற்கு நேர் எதிர்மாறான சிந்தனையுடைய ஆன்மீக நாட்டமுடைய கம்பன் விழா மேடைகள் திராவிட இயக்கத்தினர் பரப்பிய சொற்பொழிவு விட அதிகமாக பரப்பியவர்கள் நம்முடைய கம்பன் கழக மேடையைச் சேர்ந்தவர்கள் தான் ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற எல்லா பேச்சாளரும் புள்ளி ஓரம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் கம்பன் விழா மேடையில் படியேறாமல் அவர்கள் ஒரு பேச்சாளராக அடையாளம் கண்டிருக்கவே முடியாது நீங்க வேற அது வேற தத்துவ பின்னணியில் இருக்கிறவர்கள் கூட ஒரு முறையேனும் கம்பன் விழா மேடைக்கு வந்து விடுவார்கள் கம்பன் விழா மேடைக்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் இதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணம் சொன்னா பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் இலக்கிய பேராசான் ஜீவா எல்லாருக்கும் தெரிந்தவர் அவருடைய சொற்பொழிவுனுடைய திறன் தனித்தன்மையானது ஆனால் இலக்கிய பேராசான் ஜீவா மார்க்சிய இயக்கத்தோடு தொடர்புடையவர் சொல்ல இந்த மாதிரி புராண இதிகாச கதைகளை எல்லாம் அவ்வளவாக விரும்பாதவர் அவரை கம்பன் அடிப்படையார் முதல் முறையாக தன்னுடைய மேடைகளை ஏற்றி தம்பன் ஒரு மானுடன் என்கிற தலைப்பிலே காரைக்குடியில நிகழ்த்திய உரைதான் உலகம் முழுக்க இலக்கிய பேராசான் ஜீவாவை கொண்டு போய் சேர்த்தது என்றால் அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அப்படி நடி ஜீவாவுடைய பேச்சு கேட்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் கேட்கவில்லை ஜீவாவுடைய பேச்சு கேட்டவர்கள் சொல்வார்கள் இலக்கிய பேராசான் ஜீவா ஒரு மெய்ப்பாடு தோன்ற நாடக துணியோடு மேடையில் நடித்து பேசக்கூடியவர் ஏன் இது இந்த ஜீவாவை பற்றி இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த ஜீவாவை நாங்கள் பார்த்ததில்லை நாங்கள் இன்னொரு நாடக நடிப்பு உடைய ஒரு பேச்சாளரை பார்த்திருக்கிறோம் அவர்தான் கம்பவாணர் கம்பவானர் அருணகிரி ஜீவாவை போலவே பேசுவார் ஜீவா எப்படி மெய்ப்பாடு தோன்ற மேடையில பேசுவாரோ அதை போல மெய்ப்பாடு தோன்ற பேசக்கூடியவர் அருணகிரி அவர்கள் நீங்க அருணகிரி உடைய பேச்சை கேட்டீங்கன்னு சொன்னா மேடையில ஒரு இடத்துல நிக்க மாட்டார் இந்த ஒரு மைக்கு நிறுத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் திடீர்னு பெரும்பாலும் கும்பகர்ணன் அவருக்கு ரொம்ப முகம் அருணகிரி அவருடைய முகமே ஒரு படர்ந்த முகம் ரொம்ப படர்ந்த முகம் மேக்கப் போட்டா கும்பகர்ணன் மேக்கப் போற அளவுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படி ஒரு முகம் அவர் மேடையில ஏறிட்டார்னா கும்பகர்ணனாகவே மாறி விடுவார் கும்பகர்ணனாகவே மாறி அவருடைய மாதிரி அப்படி கையை அப்படி இப்படி அசைச்சு மெய்ப்பாடு தோன்ற அவர் பேசி எதிரில் இருக்கிறவர் அந்த கம்பனுக்கு உள்ளேயே தோய்ந்து விடும்படியாக செய்து விடுவார் கலை நுணுக்கத்தை எனக்கு தெரிந்து மேடையிலே முதல் முதலாக அருணகிரியார் ஜீவாவுக்கு அடுத்து தான் செய்தார் பிறகுதான் நம்முடைய அருணகிரியார் என்ன செய்தார் கம்பனடியாரோடு இணைந்து கோலம் புனைந்து சொற்பொழிவு நிகழ்த்துதல் என்கிற ஒரு புதிய ஒரு உத்தியை கம்பன் விழா மேடைகளிலே காட்டினார்கள் அதாவது கோலம் அது என்ன கதாபாத்திரமோ அந்த கதாபாத்திரத்தினுடைய தோற்றத்தை புனைந்து கொள்வது தோற்றத்தை புனைந்து கொண்டு மேடையிலே பேசுவது அப்படி ஒரு முறை இவர் ஒரு தோற்றம் புனைந்து கொண்டு பேசுகிற வாய்ப்பை காரைக்குடியிலே பெறுகிறார் காரைக்குடியிலே கம்பன் அடிப்படையார் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் இவர்கள் சந்தித்தால் என்கிற மாதிரி இவர்கள் மேடையிலே சந்திக்கிறார்கள் அதிலே ராவணனாக வருகிறார் கம்பவாணர் அருணகிரி அதில் வீடனனாக வருகிறார் தாம்பரம் கிறிஸ்தவ் கல்வி கல்லூரி பேராசிரியர் தி ராஜகோபால் இவர்கள் ரெண்டு பேரும் மேடையில் வந்து பேச வேண்டும் முன்னாடியே ஒரு முறை பேசியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இது அடிப்படையாருக்கு தெரிஞ்சு விட்டது என்ன நீங்கள் ஒத்திகெல்லாம் பார்த்துட்டீங்க போல இருக்கான பார்த்துட்டாங்கயா அதில் ஒரு கேரக்டர் மட்டும் குறையுது ஒரு கதாபாத்திரம் மட்டும் குறையுது அப்படின்னாரு என்ன கதாபாத்திரம் சொல்லுங்கள் யார் வேணும் அப்படின்னாரு நீங்கள் தான் வேணும் அப்படின்னா கம்பன் பார்த்து நீங்க தான் வேணும் நானா நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் மேடையில நான் பேசும்போது உங்களை கூப்பிடுவேன் வந்து போன்னு அப்படி அடிப்படையாருக்கு இது என்ன சூட்சமும்னு புரியல சரின்னு ஒத்துக்கிட்டார் அவர் இவர் கம்பன் விழா மேடையிலே காரைக்குடியிலே வந்து நிற்கிறார் கம்பவாணர் அருணகிரி நான் ராவணன் வந்திருக்கிறேன் என்று ஆரம்பித்து தன்னுடைய வீரதீர பிரதாபங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் முடித்த உடனே வீடனன் வந்து நிற்கிறார் வீடனனாக ராஜகோபாலன் வந்து நிற்கிறார் ராஜகோபாலனை உடனே நான் வீடனன் வந்திருக்கிறேன் உடனே ராவணனுக்கு அடே துஷ்ட பயில இந்த மேடைக்கு உன்னை யாரடா அழைத்தது என்று கேட்கிறார் நம்பிக்கை துரோகி உன்னை யார் அழைத்தது என்று கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் உங்களை யார் அழைத்தார்களோ அவர்கள் அழைத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார் உடனே ராவணனுக்கு கோபம் வந்து விட்டது காரைக்குடி கம்பன் கழக செயலாளர் வா இங்கே அவரை கூட்டு மேடையில் நிறுத்தி வைத்துக் கொண்டு மரியாதை தெரியாதா உங்களுக்கு நான் யார் இந்த ஆளக்கூடியவன் ஒரு மேல் சட்டை கூட போடாத தெரியும் கம்பன் அடிப்படையார் சட்டை போடாத திருமேனி உடையவர் அவரை மேல் சட்டை கூட போடாத ஒரு ஆள் உனக்கு உங்களுக்கு என்னுடைய மரியாதை எப்படி தெரியும் நான் வருகிற போது எனக்கு கவரி வீச ரொம்ப எங்கே 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 மேனகா என்று வாங்கு எங்கு வாங்கிட்டு சரி மரியாதை தெரியாத இடத்தில் என்ன எனக்கு என்ன பேச்சு போங்க அனுப்பி விடுகிறார் அடிப்படையாரு போய் விடுகிறார் போனா கம்பன் அடிப்படையை இப்படி எல்லாம் ஒரு ஆள் பேச முடியுமாங்கிறது நினைச்சு கூட பாக்க முடியாது அவரு அதாவது எல்லாரும் தொழத்தகும் தலைவர் தொழத்தகம் ஒரு பெரிய அறிஞர் காந்தி பழுத்த காந்திய சிந்தனையாளர் கம்பனாகவே வாழ்கிறவர் நிறுத்தி இப்படி பேசிய உடனே இது மேடைக்கு நல்லா இப்படி செய்யலாமா என்று ஒரு பெரிய கொதிப்பு வந்து விட்டது பார்வையாளர்கள் மத்தியில அருணகிரியை கூப்பிட்டு கேட்கிறார்கள் என்ன இருந்தாலும் இப்படி நீங்கள் செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் பஞ்சாயத்து நம்ம கம்பன் அடிப்படையார் இடத்திலே போகிறது அவர் சொல்லுகிறார் கம்பனுக்கு பெருமை என்றால் நான் எந்த சிறுமையும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லிவிடுகிறேன் உங்களுக்கு சிறுமை என்று சொல்லுகிற போது கம்பனுக்கு பெருமை என்றால் எந்த சிறுமையும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லுகிறேன் இப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்து உருவாக்கிய கழகம் கம்பன் கழகம் அந்த ஆளுமை இடத்திலிருந்து பெற்ற ஒளியை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் புதுச்சேரியில ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆக இன்றைக்கும் கம்பன் விழா நடந்து கொண்டு அன்றைக்கு எப்படி நடந்ததோ அதில் ஒரு புள்ளி கூட மாறாமல் கொஞ்சம் கூட அதனுடைய மெருகு குலையாமல் இன்னும் காலந்தோறும் கூடிக்கொண்டே வருகிறது இந்த நேரத்தில் ஒரு செய்தி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கம்பவானரோடு நெருங்கி பழகிறோருக்கு தெரியும் அவருக்கு இந்த மோட்டர் சைக்கிள் கிடையாது அவர் எப்பொழுதும் நடந்து தான் போவார் அதிகபட்சம் அவர் பயன்படுத்திய வாகனம் சைக்கிள் தான் அந்த சைக்கிளும் கடகடா சைக்கிள் தான் அதில் அப்பப்போ செயின் கட்டிக்கும் பா பாதி வழி போவார் செயின் கட்டிங்க அவருடைய பருத்த சரீரத்துக்கு அவர் கீழே உட்கார்ந்து அந்த சைனை மாட்டுவார் அப்படி போய்தான் ஒவ்வொருவர் வீட்டுக்கும் போ யார் யார் வீட்டுக்கு போவார் நேராக முதலமைச்சர் வீட்டுக்கு போவார் கவர்னர் மாளிகைக்கு போவார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போவார் நிதியை திரட்டுவார் அந்த நிதியை பயன்படுத்தி விழா நடத்துவார் ஒரு ஒரு கட்டத்தில் நான் சொல்லுவது அநேகமாக அந்த தொண்ணூறுகளில் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் அவரிடத்தில் ஆறு லட்சம் ரூபாய் நிதி இருக்கிறது தொண்ணூறுகளில் ஆறு லட்சம் ரூபாய் கம்பன் கழகத்துக்கு நிதி இருக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய தொகை என்று உங்களுக்கு தெரியும் அப்போது அவரிடத்தில் அப்போ கொஞ்சம் உடல் நலம் இருக்கிறார் அப்போ சொல்கிறாங்க ஐயா நம்மகிட்ட தான் நிறைய நிதி இருக்க நீங்கள் ஒரு கார் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு கம்பன் விழா வேலைகளை எல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுகிறார்கள் நானும் இருக்கிறேன் அந்த இடத்துல சொல்லுகிறார் கார் எடுத்துக்கிட்டு சுற்றுற அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்லைப்பா அப்படிங்கிறார் ஐயா ஆறு லட்சம் ரூபாய் கம்பன் கழகத்துக்கு இருக்கிறது என்று சொன்ன போது அவர் சொன்னார் அது கம்பன் கழக நிதி என் பணம் இல்லை என்று சொன்னார் நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் இலக்கிய பேராசான் ஜீவா அவர்கள் கோவை தொழிலாளர் போராட்டத்திற்காக நிதி திரட்டுவதற்காக போகிறார் எல்லா இடங்களிலும் நிதியை திரட்டி பெரிய ரெண்டு பணப்பை அந்த பணப்பையில என்ன சில்ற தான் இருக்கும் பெரிய தொழிலாளர்கிட்ட வாங்கினா என்ன காலன்னா அரையனா முக்கால்னா கொடுப்போம் ரெண்டு கனமான இப்போ அந்த நாணயத்தோட வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறார் அப்போது பக்கத்தில் இருந்த தோழர் இடத்துல கேட்குறார் ஒரு தேநீர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறார் குடிக்கலாமே அப்படின்னு ஏங்கய்யா குடிக்கலையான்னு குடிக்கலாம் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னார் பணம் இல்லைன்னார் பணம் இல்லைன்னு அந்த தோடர் கேட்டார் ஐயா ரெண்டு கையில் இவ்வளோ பெரிய தொகை வைத்திருக்கிறீர்களே பணம் இல்லை என்று சொல்லுவீர்கள் இது தொழிலாளர் பணம் இது என் பணம் இல்லை என்று ஜீவா அவர் சொன்னார் நான் நினைத்து பார்க்கிறேன் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் மேதைகள் எல்லாம் எப்படி பிறர் பொருளை தன் பொருள் இல்லை என்று சொல்லுகிற விரிந்த மனப்பான்மை எப்படி இருந்தார்கள் இன்றைக்கு ஊரான் பணமெல்லாம் தன் பணம் தான் என்று வாழுகிறவர்கள் மிகுந்து போயிருக்கார்கள் இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க நாணயமானவர்களை பற்றி பேசினால் அது நம்ப முடியாததாக கூட இருக்கும் நான் இப்போ அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இவங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன் அண்ணல் நபிகளார் மதினா நகரத்தில் வந்து மக்காவை வெற்றி பெற்று மதினா நகரத்திற்கு வந்து நிறைய அடிமை அடிமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடிமைகளோடு இருக்கிறார் அப்போது அவருடைய திருமகளார் பாத்திமா பாத்திமாவை பார்க்க போறார் பாத்திமா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பாத்திமா சொல்கிறார் அப்பா எனக்கு முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லை உங்கிட்ட தான் நிறைய அடிமைகள் இருக்கிறார்களே யாராவது ஒரு அடிமையை நம்ம வீட்டுக்கு அனுப்புனா எனக்கு கூடமாட உதவியா இருக்கும் என்று நபிகளார் இடத்துல சொல்லுகிறார் பாத்திமா பாத்திமா மேலே மிகுந்த அன்புடையவர் நபிகள் நாயகம் அவர் சொல்லுகிறார் கண்ணே மகளே நீ வருத்தப்படுவதை நினைத்து எனக்கு இரத்த கண்ணீர் தான் வடிகிறது ஆனால் எந்த அடிமையும் கொடுக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை ஏனென்றால் அது இஸ்லாத்தினுடைய பொது சொத்து என் சொத்து இல்லை என்று அண்ணல் நபிகளார் சொன்னார் அண்ணல் நபிகளார் சொன்ன வார்த்தையும் பேராசான் ஜீவா அவர்கள் சொன்ன வார்த்தையும் கம்பவாணர் அருணகிரி சொன்ன வார்த்தைகளையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது கம்பவாணருடைய உயரம் உங்களுக்கு தெரியும் என்பதற்காக நான் சுட்டிக்காட்டு விரும்புகிறேன் சம்பவானர் எவ்வளவு உயரத்தில் நிற்கிறார் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் அவ்வளவு மிக சிறந்த பண்பாளர் இந்த மீதி வண்டியிலே தான் போவார் மிதி வண்டியிலே தான் போய் பணம் வசூல் பண்ணுவார் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் ஒருங்கிணைத்து நடத்துவார் எல்லா பேச்சாளர்களும் அவரை அப்பா என்றும் அவரை அப்பா என்றும் அவரை அண்ணா என்றும் யாருமே அஹ் செயலர் ஐயா என்று கூப்பிட மாட்டாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பேச்சாளர்களும் அப்பா என்றுதான் அவரை அழைப்பார் என்ன என்ன மாப்பிள்ளு கூப்பிடுவாரு சாய்பு மறைக்கார மாப்பிள்ளன்னு கூப்பிடுவார் நாங்க ரெண்டு பேரும் தான் மாப்பிள்ள மீதி எல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்ப உறவாகத்தான் அவர்கள் இடத்துல எல்லாம் பழகி கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட மிக சிறந்த பண்பாளர் அவருடைய பணிகளை நான் மூன்றாக பகுத்து சொல்ல விரும்புகிறேன் முதல் பணி அவருடைய ரசனை இலக்கிய ரசனை இப்ப இலக்கிய ரசனைங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டா இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய மனோபாவம் நம்மில் பல பேருக்கு கிடையாது நம்மில் பல பேர்னால் நான் கம்பன் ரசிகர்களை சொல்லவில்லை பொதுவாக சொல்கிறேன் இலக்கியத்தை ரசிப்பது என்பதே நான் பொதுவாக நம்மளுக்கு பொதுவாக ரசனைங்கிறதே நம்மகிட்ட கிடையாது ரசனையே ரொம்ப குறைவு யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போய் மெரினா கடற்கரையில் நிறுத்தி எவ்வளவு பெரிய கடல் பார்த்தீர்களா அப்படின்னா எங்கூர் ஏரியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற எங்கள் ஊர் ஏரியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது எவ்வளோ பெரிய ஏரிட்டு மிருக காட்சி சாலைக்கு போனவன் புலி அடிச்சிருச்சு புலி அடிச்சிருச்சு என்னங்க புலிகிட்ட போய் என்ன வம்பு பண்ணிங்க அப்படின்னு அந்த புலி பேசுற மாதிரி அந்த அந்த நகைச்சுவை வரும் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன் இவன் வந்தவன் சும்மா பார்த்துட்டு தானே எவ்வளோ பெரிய பூனைங்கிறான் என்னை பார்த்து புலியை பார்த்து தெரியாதவர்கள் இருக்கிற நாட்டில் இலக்கிய ரசனை என்பதை ஒரு பயிற்சியாக கொடுத்தவர் கம்பவணர் இலக்கிய ரசனை ஒரு பயிற்சியாக கொடுத்தார் எப்படி அப்படின்னா நீங்க கம்பன் விழா மேடையில கவியரங்கம் நடக்கும் அக்காவுக்கெல்லாம் தெரியும் கவியரங்கம் நடந்தால் கம்பவணர் அந்த இடத்தை விட்டு அகலவே மாட்டார் அந்த கவியரங்க தலைவருக்கு பக்கத்தில் உட்காந்துக்குவார் உட்கார்ந்துகிட்டு அந்த கவிதையை அவர் கை தட்டி கை தட்டி காலடியில உட்கார்ந்துகிட்டு கை தட்டி கை தட்டி ஆஹா அற்புதம் எங்க இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்பார் அந்த வரிகளை திரும்ப ஒரு முறை கேட்பார் நம்மால் ஒண்ணுமே இல்லாத கவிதை மூணு தடவை சொல்லுவான் அது இப்ப இருக்கிற ஆளு ஆனா அன்றைக்கு இருந்த கவிஞர்கள் அப்படி இல்லை சரக்கு இல்லாத ஆட்கள் கிடையாது மூணு தடவை அருநாகப்பன் சோசோமி அன்புவள்ளி போன்ற பெரிய கவிஞர்கள் எல்லாம் பெருசா எழுதிட்டு வந்துருவாங்க ரெண்டு முறை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது கம்பவாணர் நிறுத்து நிறுத்து திரும்ப சொல்லு அப்படின்னு திரும்ப சொன்னா ஆஹா அற்புதம் அதை உள்வாங்கி ரசித்து கவிதையை அனுபவிக்க கற்றுக் கொடுத்தவர் கம்பவானர் அதே மாதிரிதான் ரசிக்க கற்றுக் கொடுத்தது வெறும் கவிதைகளை மட்டுமில்லை அவர் உரைநடையை எழுதினாலும் அது அது ரசனையோடு தான் இருக்கும் உரைநடையிலேயே ரசனையை கொண்டு வந்தார் அவர் கம்பன் பாடலை சொல்லுகிற போதும் ஒரு ரசனை இருக்கும் அவர் அவருடைய பேச்சிலேயே ஒரு ஒரு ரசனை இருக்கும் ரசனையின் பிறப்பிடமாக இருக்கிறவர் கம்பவாணர் அதனால் தான் இலக்கியத்தை ரசிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் என்று நம் கற்றுக் கொடுத்தார் அவர் மட்டும் ரசனைக்கு இடம் தராமல் பெரும் ஆய்வு போக்கில் கம்பன் கழகத்தை அமைத்திருப்பாரே ஆனால் கம்பன் கழகம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது என்பது ஒரு முழு உண்மை நீங்க உடனே நான் கம்பனை உளவியல் நோக்கிலும் சமூக மானிடவியல் நோக்கிலும் ஆராய்ச்சி செய்கிறான போய் ஓடிவிடுவான் ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் ரசனையை உருவாக்கிவிட்டு ஆய்வை செய்ய வேண்டும் ஒவ்வொன்றையும் நுனித்து 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 நோக்கி பார்க்கக்கூடிய அறிவையும் அனுபவத்தையும் நமக்கு தந்தார் அதில் பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு செய்தி நான் சுட்டி காட்டுவது ரொம்ப முக்கியமான செய்தி அவர் அகலிகை குறித்து ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த அகலிகை குறித்த கட்டுரையில் பொதுவா உங்களுக்கு தெரியும் அகலிகை என்று சொன்ன உடனே நமக்கு கௌதமன் நினைவுக்கு வருவான் இந்திரன் நினைவுக்கு வருவான் அகலியை நினைவுக்கு வருவான் இதுல யார் குற்றவாளி என்கிற கேள்வி ஒவ்வொரு காலத்திலும் வரும் சில பேர் சொல்வார்கள் இதில் கௌதமன் தான் குற்றவாளி சில பேர் சொல்வார் இல்லை தான் குற்றவாளி சில பேர் சொல்வார் இல்லை அகலிகை தான் குற்றவாளி இந்த யார் குற்றவாளி என்பதிலே இருவேறு கருத்துக்கள் உண்டு ஒன்று வடமொழி வழி வந்த சிந்தனை ஒன்று இன்னொன்று தமிழ் வழி வந்த சிந்தனை இந்த அகலிகை தொன்மே ரெண்டா இருக்கு வடமொழி தொன்மம் வேற தமிழ் தொன்மம் வேற எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா பரிபாடலிலேயே அகலிகை கதை குறிப்பு வருகிறது அதுல வான்மீகத்தில் இல்லாத அல்லது வட தொன்மத்தில் இல்லாத இந்திரன் பூனை உருவாய் மாறி போனான் என்கிற செய்தி பரிபாடல் ஓவியத்தில் கம்பவாணர் என்ன செய்கிறார் நம்முடைய கம்பர் என்ன செய்கிறார் வடமொழி கதையையும் எடுத்துக்கொள்கிறார் தமிழ் வழி துன்மத்தையும் எடுத்துக்கொள்கிறார் இரண்டையும் இணைக்கிறார் இணைத்து ஒரு கதையை உருவாக்குகிறார் இந்த கதையை கூட அவர் என்ன என்னவா பயன்படுத்துகிறார் என்பதை கம்பவாணர் நுணுகி பார்க்கிறார் எப்பொழுதுமே மிகச்சிறந்த காப்பிய ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு கதை எழுதுகிற போது அந்த கதையை ஒத்த ஒரு பேரல ஸ்டோரி ஒரு இணை கதை ஒன்றை காப்பியத்தில் உருவாக்குவார் மிகப்பெரிய காப்பியவான்கள் ஷேக்ஸ்பியர் பல இடங்களில் அப்படி இணைக்கதையை உருவாக்குவார் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை உங்களுக்கு தெரிய மனோன்மணி புருஷோத்தமனுக்கு இணையாக வாணி நடராசனை உருவாக்குவார் எல்லா காப்பிய ஆசிரியர்களுக்கும் இந்த ஒரு பழக்கம் உண்டு இவர் சொல்லுகிறார் அகலிகை கதையை இவர் வான்மீகி சொன்னார் என்பதற்காக மட்டும் கையாளவில்லை அகலிகை கதையின் வழியாக பின்னால் நடக்க போகிற ராமன் சீதை கதையின் ஒரு முன்னோட்டத்தை இவர் சொல்லுகிறார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதழைக்கு முன்னாடி அகலிகை படலம் வருகிறது அதுல இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று சொல்லுகிற அகலிகையினுடைய வடமொழியில வந்த அகலிகை குற்ற நெஞ்சினராக மறுகக்கூடியவள் குற்றம் செய்தவள் என்கிற தீர்ப்பு தான் வடமொழியை பொறுத்தவரையில் தப்பு பண்ணிட்டா யார் யார் தப்பு பண்ணா இந்திரனும் தவறு செய்கிறான் அகலிகையும் தவறு செய்கிறார் கௌதமன் பக்கம் நியாயம் இருப்பதாக அவர்கள் கதை சொல்லும் ஆனால் தமிழ் கதை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தமிழ் கதையில் இந்திரன் தான் குற்றவாளியை தவிர அகலிகை குற்றவாளி இல்லை ஏன்னா நெஞ்சில் பிழைப்பிலால் என்கிற தொடரை கம்பர் கையாளுகிறார் இப்போ நெஞ்சினால் பிழைக்கவில்லை தப்பு செய்யலை இப்ப எப்பவுமே தவறுக்கு எப்படி நாம் மதிப்பீடு தருவோம்னா மனசறிஞ்சி செய்தமா என்பதுதான் முக்கியமான பிரச்சனை ஒரு கொலையை வழக்க கூட ஒரு நீதிபதி விசாரிக்கிறார் என்றால் திட்டமிட்டு கொலை செய்தானா இல்ல எதிர்பாராமல் எதிர்பாராம கத்தியால செத்துட்டான் அது கொலையா என்றால் இல்லை ஏன்னா அது திட்டமிட்டு நடந்தது இல்லை எதிர்பாராமல் நடந்தது இப்ப திட்டமிட்டு நடந்ததுன்னு சொன்னா இந்த மணிக்கு வருவான் இத்தனை நாம இப்படி கொலை பண்ணணும் இந்த ஆயுதத்தை எடுத்து போகணும்னு முன்னாடியே பிளான் பண்ணி அந்த வேலை செய்வார்கள் அப்போ குற்றத்திலேயே ரெண்டு இருக்கு மனத்தினால் குற்றம் செய்வது இன்னொன்று செயலால் குற்றம் செய்வது இப்போ அகலிகை செய்த குற்றம் என்பது உடலால் செய்த குற்றம் மனத்தினால் அவள் குற்றம் செய்தாளா என்றால் கம்பனுடைய தீர்ப்பு படி அவள் மனதால் குற்றம் செய்யவில்லை என்பதுதான் கம்பர் சொல்லுகிறார் அப்படி சொல்லிட்ட கம்பர் என்ன செய்கிறார் ஒரு பாடலில் இந்த அகலிகை மேலையும் பிழை இருக்கிறதோ என்று நினைக்கும்படியாக எழுதிவிடுகிறார் அதான் ரொம்ப முக்கியமானது அந்த பாடலை கம்பவாணர் எடுத்து காட்டுகிறார் நான் ஏன் இந்த இந்த ஒரு கட்டுரையை மட்டும் நான் குறிப்பாக சொல்றேன்னா கம்பவாணர் வெறும் ரசனைக்குரியவர் மட்டும் அல்ல ஒரு ஆழ்ந்த இலக்கிய புலமையும் ஒரு ஆராய்ச்சி திறமையும் உடையவர் என்பதற்கு ஒரு மிக சிறந்த சான்று இது புக்கு இவளோடும் காம புதுமன மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருந்தபோதும் உணர்ந்தனல் உணர்ந்த பின்னை தக்கது அன்று என்ன ஓரால் தாழ்ந்தணல் இருப்ப தாழா முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான் இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான் தான் இதில் இது இந்த காம மயக்கத்தில் இந்திரனோடு இவள் கலவியில் இருந்தபொழுது இவளுக்கு இவன் வேறு நபர் என்பது தெரிந்து விடுகிறது வேறு நபர் என்பது தெரிந்து விடுகிறது இது கா பாட்டை படிச்சுட்டு அப்படி தான் தோணும் தெரிஞ்சிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலினுடைய தோனி இருக்கிறது உணர்ந்தனல் உணர்ந்த பின்னை தக்கது அன்று என்ன ஓராள் உணர்ந்தா உணர்ந்த பிறகு இது தப்புன்னு அவளுக்கு தெரியல அப்படின்னு கம்பர் எழுதி விட்டார் என்று நாம் எந்த டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு இருக்கிறோம் அருணகிரியும் அப்படித்தான் படிக்கிறார் ஆனால் அருணகிரியுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்னா ஒரு உரையாசிரியருடைய உள்ளம் உரையாசிரியர்களுக்கு எப்போவுமே ஒரு அணுகுமுறை என்னன்னு சொன்னால் மூலநூல் ஆசிரியன் எந்த காலத்திலும் பிழையே செய்திருக்க மாட்டான் என்பது அவர்களுடைய நம்பிக்கை நீங்கள் என்னதான் அந்த பா நூற்பா தப்பாக இருந்தாலும் அதற்கு ஒரு இட்டு கட்டி ஒரு சப்ப கட்டு கட்டி இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லக்கூடியவர்கள் உரையாசிரியர் அந்த உரையாசிரியருடைய அணுகுமுறை அருணகிரியாருக்கு உண்டு உரையாசிரியன் வந்த ஒரு திறனாய்வு அணுகுமுறையை பின்பற்றுகிற ஒருவர் எனவே ஆசிரியன் தவறு செய்திருக்க மாட்டான் இந்த பாட்டு எப்படி நாம் பொருள் கொள்வது இங்கே அவருக்கு எது துணை வருகிறது என்றால் இவர் தேடுகிறார் அதான் என்று மூல மூலபாட திறனாய்வு தம்பவான இந்த இடத்தில் மூல மூலபாட திறனாய்வை மேற்கொள்கிறார் மூலபாட திறனாய்வு என்பது என்ன செய்யும்னா ஒரு பிரதியை அதனுடைய பிற பிரதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் கிடைக்கிற டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு மற்ற மத்த பிரதிகளோடு ஒப்பிட்டு பார்த்து எத்தனை விதமான வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதில் எது சரியானதாக இருக்க முடியும் மூல ஏடு எது என்பதை தேடிப்பிடித்து அதை சரியானது என்று கண்டுபிடிக்கிற மூலபாட திறனாய்வு இப்போ கம்பவாணருக்கு மூலபாடத் திறனாய்வு அறிவு இருந்தது என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த சான்று இவர் என்ன செய்கிறார் இந்த பாடலுக்கு இருக்கிற பாடபேதங்களை பட்டியல் எடுக்கிறார் தக்கதன்று என்கிற அந்த சொல் ஏழு விதமான பாடபேதங்களில் ஓலைச்சுவடிகளில் கிடைக்கிறது ஓரால் என்பது எட்டு விதமான பாடபேதங்களில் கிடைக்கிறது இதையெல்லாம் அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார் பார்த்த பிறகு இவர் ஒரு பாடத்தை முடிவு செய்கிறார் என்ன பாடத்தை முடிவு செய்கிறார் தக்கதன்று அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுகிறார் தக்கது அன்று என்று இரண்டாக பிரிக்கிறார் தக்கதன்று என்று சொல்லாமல் தக்கது அன்று இப்ப தக்கது அன்று இது உணர்ந்தால் உணர்ந்த பிறகு தக்கது அன்று இந்த இடத்தில் என்ன செய்கிறார் இது தக்கது இல்லை என்று கம்பவாணர் பொருள் கொள்ளவில்லை இது தக்கதா தகாததா என்று அவள் யோசனை செய்கிறாள் ஏன் யோசனை செய்கிறான் உருவம் கணவனுடையது உணர்ச்சி புதுமையாக இருக்கிறது இப்போ உருவத்தை நம்புவதா உணர்ச்சியை நம்புவதா எதை நம்புறது ஒரு பெண் எதை நம்புவாள் உருவத்துக்கு தான் நம்புவாள் உணர்ச்சி மனிதனுக்கு நேரத்துக்கு நேரம் வித்தியாசப்படும் நேற்று இருந்த உணர்ச்சி இன்றைக்கு ஒருவனுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் திடீர்னு வீட்டில் கேட்பாங்க இன்னும் இன்னைக்கு ரொம்ப வேகமாக இருக்கிறீங்கன்னு வேறுபாடு மனிதனுக்கு மனிதன் நேரத்துக்கு நேரம் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் இப்போ இவ என்ன நினைக்கிறா உருவம் கணவனுடையதாக இருக்கிறது உணர்வு புதுமையாக இருக்கிறது இப்போ இவளுக்கு யோசனை பண்றா உணர்ந்தனல் உணர்ந்த தக்கது அன்று இது தக்கதா தகாததா இது சரியா தப்பா என்று யோசிக்கிறாள் கடைசியா ரெண்டாவது பாட வேதத்தை அவர் என்ன பண்றார் ஓரால் என்றால் அவர் வந்து அதை சரியா கண்டுபிடிக்கல ஆராய்ச்சி பண்ணல அப்படின்னு நாம பொருள் கொள்கிறோம் கம்பவானர் எப்படி பொழுகிறார் என்றால் ஓராள் என்று சொல்லாமல் ஓரா என்று முடிக்கிறார் ஓரா என்றால் செய்யா என்னும் வாய்பாட்டு வினையச்சம் அது செய்து என்கிற பொருளை தரும் என்றால் ஓரா என்றால் ஓர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது சரியா இது தவறா என்று அவள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறாள் அப்பொழுது தாழ்ந்தனல் கொஞ்சம் டைம் கிடக்குது சரியா தப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாள் தாழ்ந்தனல் இருப்ப தாழா முக்கணன் வந்து சேர்ந்த இவ தயங்கிக்கிட்டு இருக்கிறா தயங்காம ஒருத்தன் உள்ள வந்துட்டான் யாரு அவனுடைய கணவன் விட்டான் எனவே இப்ப இதை பாருங்க ஒரு இலக்கியத்தை எப்படி பார்க்கிறார் என்றால் உளவியல் நோக்கிலும் பார்க்கிறார் பாடபேத நோக்கிலையும் மூலபாட ஆராய்ச்சியும் செய்கிறார் அகலிகை என்கிற இந்த பெண்ணுக்கு எந்த பழியும் நேர்ந்து விடக்கூடாது என்கிற ஒரு தாய் அன்போடும் அதை பார்க்கிறார் பின்னாலே சீதையோடு இந்த கதையை பொறுத்துகிறார் கம்பர் என்று நாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த பா பாத்திரம் பழியில்லாத பாத்திரமாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வும் அவருக்கு வருகிறது எனவே இவை எல்லாவற்றையும் போட்டு ஒன்றாக பிசைந்து மிக அருமையாக அந்த பாடலுக்கு புதிய விளக்கத்தை தந்து கம்ப தீபத்தை ஏற்றி வைக்கிற பெருமை கம்பரான இதுதான் அவருடைய ஆய்வு நுட்பம்ங்கிறது முதல்ல நான் சொன்னேன் இரண்டாவது ஆய்வு நுட்பம் மூன்றாவது அவருடைய ஆளுமை திறன் இந்த ஆளுமை திறன் என்பது மற்ற எல்லா இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க மிக அறிஞர்களாக இருக்கிறார்கள் அவர் என்ன பண்ணுவார் அவருடைய ஆளுமை திறன் என்னங்கிறதுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வழக்காடு மன்றத்தில் பேச வேண்டிய ஒரு ஆள் வரல எப்போவுமே என்ன செய்வாங்க இப்போனா வந்திருக்கிற பேச்சாளர்களை யாராவது ஒருத்தரை தேடுவார்கள் அன்றைக்கு இருந்த தலைப்பு தலைப்பு சரியாக வரல அந்த தலைப்பை யார்கிட்ட போய் கேட்டாலும் யோசிக்கிறாங்க இல்லைங்க இப்போ இது நான் ப்ரிப்பேர் பண்ணலை வழக்காடு மன்றம் திடீர்னு எதிர்த்தாப்பில் இருந்து கேள்வி கேட்டால் இப்போ பட்டி மன்றம்னா பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன ஒன்றா பேசலாம் அடுத்து என்ன வராங்கன்னு நம்ம கவலை இல்லை வழக்காடு மன்றம் அப்படி இல்லை நேருக்கு நேராக கேள்வி கேட்பாங்க இப்போ வந்திருந்தவர்கள் எல்லாம் தயங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது கம்பவாணர் சொல்கிறார் சரி நானே மேடை ஏறுறேங்கிறார் நானே மேடை ஏறுகிறேன் என்று ஏறுகிறார் ஏறிட்டு சொல்றாரு அவர் சொன்ன அது உதாரண மேடையில இன்னும் எனக்கு காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது கார் வைத்திருக்கிறவன் கண்டிப்பாக காரை ஓட்ட தெரிந்தவனாகத்தான் இருப்பான் அவன் டிரைவர் வச்சிருக்கிறாங்கிறதுனாலே அவனுக்கு ஓட்ட தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் டிரைவர் அவனுக்கு கார் தெரியாதுன்னு காருக்கு ஓட்டம் காரை ஓட்ட தெரியும் எந்த பேச்சாளரும் வரலனாலும் என்பதை அந்த மேடையிலே சொல்லிவிட்டு அந்த வழக்காடு மன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்தார் இதுதான் ஆளுமை திறம அதாவது எந்த தலைப்பு அவர் எடுத்து சொன்னாலும் அந்த தலைப்பு பற்றிய முழுமையான அறிவோடு தான் அவர் இருப்பார் அந்த மேடையில பின்னால் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ மேடையில் நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் நாம் ஏதாவது ஒன்று சொன்னால் சார் அப்படி அந்த புஸ்தகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க நிகழ்ச்சி நடத்துகிறவர்களாகவும் இருப்பாங்க அப்படிலாம் இருக்காது கேட்பாங்க ஆனால் கம்பவானர் ஒருபோதும் அப்படி கொடுத்த தலைப்பில் யாரும் இல்லை என்றாலும் முழு தலைப்புக்கும் அவரே பேசக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர் உட்கார்ந்து உங்களை செக் பண்ணிட்டு இருப்பார் நான் கரெக்டாக பேசுறமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படி பேசுனா சபாஷ் அருமையா பேசினீங்கன்னு சொல்வார் உடனே ஒரு குழந்தை மாதிரி வந்து அந்த பேச்சாளர்களை அவர் உற்சாகப்படுத்துகிற அந்த முறையை பார்த்தீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு புது பேச்சாளர் வந்தா கூட நம்மெல்லாம் பல சமயங்கள்ல புது பேச்சாளர் கொஞ்சம் நல்லா பேசிட்டாலே அப்படி ஒரு மாதிரி திருப்பிட்டு போவான் ஒரு போட்டி வந்துடுச்சு நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு அப்படி இல்லை அவர் ஒரு புது பேச்சாளர் பேசினா கூட வந்து தட்டி சபாஷ் ரொம்ப நல்லா 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 பேசுனீங்க இன்னும் நல்லா பேசுங்க இன்னும் நிறைய பேசுங்க என்று உற்சாகப்படுத்துவார் அந்த ஆளுமை திறம் இன்னொன்று புதுச்சேரி மக்கள் எல்லோராலும் கம்பவாணர் என்று அறிமுகம் காணுகிற அளவிற்கு அவர் ஒரு தமிழாசிரியர் எல்லாரும் போல இப்போ நானும் ஒரு புலவர் தான் நான் மயிலங்கல்லூரில் புலவர் படித்தேன் அவரும் ஒரு புலவர் தான் ஒரு புலவர் படித்தவர்கள் இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டிருப்பார்கள்ங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அவருக்கு எல்லா இலக்கியமும் தெரியும் எல்லா இலக்கியமும் தெரியும் எல்லா இலக்கணமும் தெரியும் ஆனால் சில சமயங்களில் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட பணிக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார் நீங்க இந்த நேஷனல் ஜியாகிரபி சேனல்ல பாத்தீங்கன்னா முதலைகளோடு பயிற்சி செய்கிற ஒருவரை பற்றி அடிக்கடி வரும் பார்த்து அவர் இறந்துட்டார் அவர் அவருக்கு எல்லா விலங்குகளுடைய அறிவும் அறிவியலும் நுட்பமும் தெரியும் ஆனால் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் முதலைகளையோடு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்து கொண்டார் அப்ப அவருடத்துல கேட்டாங்க ஏன் உங்களுக்கு மற்ற விலங்குகள் பிடிக்காதான் இல்ல என் வாழ்க்கை முதலைகளுக்கானது அது மாதிரி கம்பவானருக்கு எல்லா இலக்கியமும் தெரியும் ஆழங்கால் பட்ட அறிவு உண்டு அவர் வாழ்க்கை கம்பனுக்கானது கம்பனுக்கான வாழ்க்கையாக அவர் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் இதே அகலிகை கதையில இப்போ நான் வந்து கம்பனை பற்றி ஒரு கட்டுரை எழுதினால் என்ன பண்ணுவேன் கம்பரோடு நிறுத்தி விடுவேன் பொதுவாக இன்னைக்கு கம்பன் விழா மேடைகளில் கம்பனுக்கு கீழே இறங்குவதற்கு பல பேர் தப்புன்னு நினைக்கிறாங்க நீங்கள் பாரதிதாசன்லேருந்து ஒரு உதாரணம் காட்டினா இன்னும் கம்பன் விழா மேடையில் போய் பாரதிதாசன்லாம் காட்டிய உதாரணம் காட்டுறீங்க அப்படின்னு ஆனால் இவர் என்ன செய்கிறார் இந்த அகலிகை கதையை எடுத்துக்கொண்டு யார் யாரை சொல்கிறாருனா சாத்துசு யோகியாருடைய அகல்யா கதையை பற்றி எடுத்து காட்டுகிறார் அப்புறம் இதற்கு முன்பு அகலிகை வெண்பா எழுதிய வெள்ளக்கால் சுப்பிரமணியம் அவரை பற்றி குறிப்பிடுகிறார் அவர் என்ன சொல்றாரு புதுமை பித்தனுடைய சாப விமோசனம் வரைக்கும் புதுமை பித்தனுடைய சாப விமோசனம் வரைக்கும் வந்து அகலிகை கதையை ஒரு பறவை பார்வையில் பார்த்து கம்பனுக்கு முன்னே கம்பன் கம்பனுக்கு பின்னே ஒரு தொன்மம் தமிழ் இலக்கிய உலகில் எப்படி எடுத்தாளப்படுகிறது என்பதை மிக அற்புதமாக விளக்கி காட்டிய கட்டுரையாக அவருடைய கட்டுரை இருந்தது இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன் இப்படி நிறைய கட்டுரைகளை அவர் எழுதி அவர் எழுதிய நூல்கள்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து தீரா காதலன் தீரா காதலன்னே ஒரு புத்தகம் எழுதிக்குறார் கம்பன் காட்டும் தீரா காதலன் யார் அந்த தீரா காதலன் குகன் குகனை பத்தி அவர் எழுதிட்டு அந்த அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தோணும் கையை பிடிச்சி நம்மளை கூட்டுகிட்டு போற மாதிரியே இருக்கும் அந்த புத்தகம் இப்போ புதுசாக ஒரு ஒரு விலங்கு காட்சி சாலைக்கு நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் கேட்லேயே பிடிச்சிக்குவோம் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு நான் வாங்க உங்கள் கூட்டுன்னு போய் காட்டுறேன்னு நான் அழைச்சிட்டு போவோம் அது மாதிரி இவர் என்ன செய்கிறார் கம்பனுக்குள்ளே யார் தீராக்காதலன் என்கிற கேள்வியை முதலில் எழுப்புகிறார் யார் தீராக்கார் வாங்க பார்ப்போம் நான் கூட்டுக்கிட்டு போகிறேன் அப்படி சொல்லலை அதான் அதில் பெரிய ஆச்சரியம் அவர் என்ன சொல்கிறாரு வாங்க போய் பார்ப்போம் உங்கள் கூட நானும் வரேன் வாங்க போய் பார்ப்போம் உங்க கூட நானும் வரேன் அப்படியே ஒரு ஒரு கதாபாத்திரமா தேடிட்டே வர்றார் யார் காதலன்னு தேடிட்டே வர கடைசியா குகன் தான் தீரா காதலன் என்பதை அவர் கண்டுபிடித்து விடுகிறார் அந்த கதை சொல்லுகிற முறை இருக்கு அதாவது இது ஒரு கட்டுரை ஒரு நூல் ஆய்வு நூல் அந்த ஆய்வு நூலை ஒரு கதை சொல்லுகிற போக்கில் சாதாரணமாக இப்போ தொடக்க நிலையில இலக்கியத்தை வாசிக்கிறவர்கள் கூட அந்த பாத்திரத்தினுடைய மேன்மையை உணர்ந்து கொள்கிற அளவிற்கு படிப்படியாக அந்த பாத்திரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துக்காட்டிட்டே வருவார் நடைமுறை உதாரணங்களையும் சொல்வார் அதான் பெரிய ஆச்சரியம் திடீர்னு என்ன பண்ணுவார் காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்வார் போப்பாண்டவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று ஒரு மேற்கோளை எடுத்து காட்டுவார் அவருக்கு எங்கே போனாலும் கம்பன் தான் கம்பனை பார்க்கிற பொழுதெல்லாம் உலகத்தை பார்ப்பார் மலேசியா கம்பன் விழாவுக்கு போகிறார் நம்ம சென்னை வந்துட்டார் விமான நிலையத்தில் ஏறிட்டார் ஏறி உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற அங்கே அந்த விமான பணிப்பெண்களும் அவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு அந்த சீட்டை காட்டுறாங்க அவர் உள்ள நுழைஞ்ச உடனே சொல்றாரு ஓ இப்படித்தான் வந்து தசரதனுடைய சபை இருந்திருக்குமோ இப்படித்தான் தசரதனுடைய சபை இருந்திருக்குமோ இப்படித்தான் ராவணனுடைய அந்த மண்டபம் இருந்திருக்குமோ எங்க இப்போ விமானத்தை பார்த்துட்டு இப்படித்தான் இருந்திருக்குமோங்கிறாரு விமானத்தில் போயிட்டே இருக்கிறாங்க நண்பர் ஒருத்தர் சொல்றார் கீழே தெரியுது பாருங்க அதுதான் அந்தமான் என்று சொல்லுகிறார் அப்படியா அந்தவன அப்போ இவர் நினைக்கிறாரு சீதை மேலே போயிட்டு இருக்கிற பொழுது ராமன் காட்டிகிட்டே வந்த ராவணன் காட்டிக்கிட்டே வந்தால இதுதான் இது இந்த ஊர் இதுதான் கிஷ்கிந்தை என்று காட்டிக்கொண்டே போனானே அது மாதிரி என் நண்பர் அந்த பயணத்தின் போது காண்பித்து கொண்டே வந்தார் எப்படிங்க முடியும் எது இப்போ பார்த்தாலும் இதை உடனே கம்பனுக்கு போயிடுவார் கம்ப இலக்கியத்தில் அவருடைய உரைநடையை நீங்கள் படிச்சிங்கன்னா நான் உறுதியிட்டு சொல்லுவேன் அவரை போல கம்பனை குழைத்து உரைநடை எழுதியவர்களை இதற்கு முன்பும் நான் பார்த்ததில்லை இனிமேலும் பார்க்க முடியாது ஏன் சொல்றேன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேராகிராஃப் எடுத்து படித்து பார்த்தா ஒரே ஒரு பத்தி எடுத்து படிங்க அந்த பத்திக்குள்ள நாலு கம்பராமாயண பாட்டு கம்பராமாயண தொடரை அப்படியே கையாண்டிருப்பார் அந்த தொடரை தன்னுடைய உரைநடையாக மாற்றி நீங்கள் ஒரு ஒரு பத்தியை படித்தீங்கன்னா கம்பனுடைய பாட்டு ஒரு இருபது பாட்டு படித்த நிறைவு வந்துடும் ஒரு பக்கத்தை படித்தேன்னா இருபது பாட்டு படித்து நினைவு நிறைவு வந்துவிடும் எனவே சொல்லும் செயலும் எழுத்தும் எல்லாமாக அவர் கம்பனையே வரித்து இருந்தார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிக சிறந்த சான்று ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் இந்த கம்பன் விழா மேடைகளை குறித்து கம்பன் அடிப்படையாரிடத்துல அவர் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று அவர் எழுதுகிறார் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கம்பன் விழா மேடைகளை அவர் ஒரு தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை போல பார்த்தவர் கம்பன் அடிப்புடையார் யாரும் செருப்பு போட்டுக்கிட்டு கூட மேடை மேடையாடுறத அவர் அனுமதிக்க மாட்டார் ஒரு முறை என்னாச்சுன்னா வாரியார் சுவாமிகள் அந்த கம்பன் விழா மேடையில் பேசுகிறார் பேசி முடித்த உடனே எல்லோரும் அவரிடத்துல ஆசி பெறுவதற்காகவும் விபூதி வாங்குவதற்காகவும் கிடக்கடன் மேலே ஏறி வராங்க விபரம் தெரிந்தவர்கள் மிதியடியை இறக்கிய கீழே விட்டுட்டு வந்துட்டாங்க ஒரு சின்ன பையன் செருப்பை போட்டுக்கிட்டு மேலே ஏறிட்டான் அவங்க அப்பாவும் கூட வர்றார் அப்பா மிதியடியை கீழே விட்டுட்டார் பையன் மட்டும் மிதியடியை விடலை மேலே ஏறிட்டார் பக்கத்தில் கம்பன் அடிப்பொடி உட்கார்ந்து அவருக்கு அந்த பையன் செருப்போடு மேடையில் ஏறிட்டான்னு ரொம்ப கோபம் வந்துடுது அவருக்கு வந்த கோபத்தில் ஓங்கி ஒரு தட்டு தட்டிடுறார் அந்த பையனுடைய தலையில கம்பன் அடிப்படி கூட இருந்த அப்பாவுக்கு மனசு கொதிக்குது பையன் பண்ணது தப்பா இருந்தாலும் அடிச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு ஒரு கோபம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கம்பன் அடிப்படி எவ்வளவு பெரிய ஆள் அவரை போய் கோச்சிக்க முடியுமா அப்படிங்கிற பத அது ஒரு பக்கம் இந்த ரெண்டுக்கு இடையில அந்த தந்தையார் என்ன சொல்றாரு ஐயா சொல்லி இருக்கலாமே அதுக்கு அடிச்சிருக்க தேவையில்லையே என்று ரொம்ப பணிவா ரொம்ப பணிவா அடிச்சிருக்க தேவையில்லையா நீங்கள் ரொம்ப பெரியவர் நீங்களே இப்படி பண்ண யா எப்படிங்க யா அப்படின்ட்டார் இதுக்கு கம்பன் இருக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை ஐயோ தப்பு பண்ணிட்டோமே நாம் அப்படி அடிச்சிருக்க தேவையில்லை நாம் மென்மையாக சொல்லியிருக்கலாம் நாம் அப்படி செய்து விட்டோமே அப்போது அவர் மனதில் நினைக்கிறார் கம்பன் மேல் இருந்த பற்று நம்ம எப்படியெல்லாம் வந்து ஆட்படுத்தி விட்டது என்று எழுதுகிறார் அந்த பகுதியை கம்பவாணர் பதிவு செய்கிறார் பதிவு செய்கிறப்போ சொல்கிறாரு இந்த செயல் எப்போ எனக்கு எப்படி இருக்கிறது என்றால் சண்டேஸ்வர நாயனாரே எனக்கு நினைவுபடுத்துகிறது என்று எழுதுகிறார் தந்தை சிவலிங்கத்தை எற்றியதற்காக தந்தையினுடைய பாத காலையே வெட்டிய சண்டேஸ்வர நாயனாரும் எரிபத்த நாயனாரும் எனக்கு நினைவுக்கு வருகிறார்கள் என்று அவர் சொல்கிறார் இப்படி நீங்கள் அவருடைய நூல்கள் மொத்த நூலை மட்டும் சொல்லிடுறேன் கம்பன் காட்டும் தீரா காதலன் கம்பன் காட்டும் கும்பகர்ணன் கம்ப கதம்பம் இது மூணு கம்பனை பற்றி மிக செறிவான ஆய்வு நூல்கள் நாலாவது ஒரு நூல் இருக்கு வானொலி விருந்துன்னு அதில் வானொலியில் அவர் பேசிய கம்பராமாயண உரைகள் எல்லாம் இருக்கிறது இது எல்லாவற்றை விட அவர் ஒரு மிக சிறந்த ஆய்வு ஒன்றை செய்திருக்கிறார் அது விடுதலை போரில் தமிழ் இலக்கியம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கங்களை கொண்ட ஒரு மிக சிறந்த ஒரு ஆய்வு களஞ்சியம் அது அப்படி தன்னுடைய வாழ்க்கையை கம்ப ரசனைக்காகவும் கம்பன் ஆய்வுக்காகவும் கம்பன் மேடையினுடைய ஆளுமைக்காகவும் ஒப்படைத்த கம்பவாணரின் புகழை பாடுவதற்கு கிடைத்த இந்த சிறிய வாய்ப்பை மிக நன்றியோடு நினைவு கூறுவேன் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையான முறையில் கம்பவானர் அருணகிரி குறித்த உரையை ஆட்டி சென்ற நம்முடைய ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் அருணகிரி அவர்களோடு பல ஆண்டுகள் பல நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இங்கே இருக்கின்ற கம்பன் கழக உறுப்பினர்கள்லாம் உள்ளவரதுக்கு முன்னால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே நாங்கள்லாம் அவரோடு பழகிய நாட்கள் அவர் ஒரு நெறிமுறை வைத்திருந்தார் ஒரு தடவை பேர் போட்டுட்டு வரலேன்னா மூன்று ஆண்டுகள் புதுவை மேடை கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் எழுத எழுத முடியாத ஒரு சட்டம் எழுத்தில் இல்லாத சட்டம் ஒருமுறை மலர் மருத்துவ விடுதியில் நான் இருந்தேன் மண்டோதிரி குறித்து நான் பேச வேண்டிய மாதம் செல்ல இயலவில்லை அவங்க போன்லாம் பண்ணால் நம்ப மாட்டார் அவர் அதெல்லாம் வர முடியல வேற எங்கேயாவது நிறைய காசு தான் போயிடுவாங்க அப்படிதெல்லாம் இருக்கு பேச்சாளர்கிட்ட அப்படிலாம் பழக்கங்கள் உண்டு அதனால நான் பழ பழனியப்பன் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க வந்து கண்ணால பார்த்து நீயே கண்டு உணர்வு மெய் உணர் கண்களான்னு சீதை சொன்ன மாதிரி பார்த்துட்டு போய் சொல்லுங்க ஏன்னா அண்ணன் நம்ப மாட்டாங்கன்னு அப்புறம் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து என்னை பார்த்துட்டு நான் கண்ணால் பார்த்தேன் அந்த அம்மா படுத்துருக்கு ஆஸ்பத்திரியில் ரெண்டு நாளா அப்படின்னதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தார் விழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தார் அவர்கிட்ட இன்னும் ஒரு பழக்கம் கற்றையை வாங்கிடுவார் அது கட்டாயம் செய்யணும் நான் கூட நம்முடைய புலவர் குழு நடத்துகிறப்போ பன்னிரெண்டு மாதங்கள் அருமையான தலைப்பு பதினெண்டு கீழ்கணக்கு அறநூல்கள் மணிமேலட்டு சொல்லிட்டேனா கற்றையை வாங்கி நூலாக வெளியிடுதல் என்பது மதுரை கம்பன் கழகம் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புத்தகம் வந்து விடுகிறது அந்த மாதிரி அருணகிரி அண்ணா மேடை விட்டு இறங்குறப்ப கற்றை கையில் கொடுத்துறணும் அப்படி என்னுடைய கட்டுரைகள் பத்து கட்டுரைகள் கிட்டக்க என்னிடம் கட்டுரை வாங்கியவர் அந்த மாதிரிலாம் சில அருமையான முறையில் அவரோடு பழகி அந்த இனிய நல்ல நாட்களை நினைவுகூர்ந்த இளங்கோ அவர்களுக்கு கரவொல் எழுப்பி நன்றி பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த கூட்டம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி கும்பன் பீடனன் குறித்து ரம்யா அசோகன் பேசுகிறார்கள் ஆர் கே பேராசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் குறித்து பாரதி கிருஷ்ணகுமார் மிக அற்புதமான உரை நாளை குறித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக உறவு சுரங்கம் நம்முடைய அருமை சகோதரி உலகநாயகி பழனி அவர்கள் ஐந்தாண்டுகளாக அற்புதமான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை பாரதி வாசி குழந்தைசாமி அவர்கள் சிவசங்கரி இறையன்பு மதிவொலி இந்த ஐந்து பேருடைய படைப்புகளை குறித்து ஐந்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அறுபது கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன அதில் இந்த ஆண்டு நம்ம சொல்லுமே வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் அது நிறைய சினிமாலெல்லாம் வருது ஆனால் அதை சொன்னது இன்னார் அப்படிங்கிறத யாருமே எடுத்து சொல்றதில்லை அந்த பொன்னான வரிகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தாரா பாரதி அவர்கள் மலர்மகன் அவர்களுடைய உடன் பிறப்பு தம்பி எனவே அவர்களுடைய படைப்புகளை எடுத்துக்கொண்டு அடுத்த இந்த ஆண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது மிக அருமையாக உறவுச் சரங்கம் தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை ஆய்வு உரைகளை நடத்த உள்ள உள்ளார்கள் முதல் கூட்டம் இதயகிதம் ராமானுஜம் அவர்கள் சிறப்பு சொற்பழிவு வழங்குகின்றார்கள் தலைப்பு தாராபாரதியின் கவிதைகளில் நாடும் மொழியும் உலகநாயகி பழனி அவர்கள் ஒருங்கிணைக்கின்ற இந்த நிகழ்வு ஜனவரி பத்து தேதியை குறித்து வைத்துக்கொண்டு இந்த ஆண்டு தொடர இருக்கின்ற தாராபாரதியின் நிகழ்வுகள் அனைத்திற்கும் இதே போல திரளாக வந்து தமிழ் அமுதம் நாளை மறுநாள் தமிழ் அமுதம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வந்து இருந்து நிகழ்வுகளை கேட்ட அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்ததாக பொங்கல் கூடயே வந்துவிட்டது எல்லோருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

This phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built, built with love and care. And in time, they will become our strongest bond.